குலமும் குலம் என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நாமலையமண்ணா போற்றி, கண்ணார்முத கடலே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, மாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவிடைகளை நான் மனமொழிமைகளால் முறை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சிவனே செல்வர்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். தெய்வ சித்தாந்த சாத்திர நூல்களில் தலைமை நூலாக இருக்கின்ற சிவஞான போதும் அதனுடைய சிறந்த உரையாக இருக்கின்ற பரிமேலழகருடைய உரையோடு நாம் சிந்திப்பதற்கு தேவர்களும் குருவர்களும் கூட்டியிருக்கிறது. சூத்திரம் இரண்டாவது சூத்திரத்துல போன வகுப்பு என்னுடைய பக்கத்துல 148வது பக்கம் அந்த இங்கனம் கூறியவற்றால் இவ்வாறு பொருள்கோடல் ஒக்கும் மேலைச்செய்யுளின் தொடர்ச்சியாமார் என்னையனின் கூறுதும் நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பார் என்பதை நம்ம பார்த்தோம். அது என்ன அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் சொன்னதுதான். முதல்வனுக்கும் ஆன்மாவிற்கும் உள்ளதாகிய சம்பந்தம் சையோகம் சமவாயம் தாதான்மியம் ஐக்கியம் சுரூபம் என்பதை நாம மறுத்திருக்கிறோம். இது போன வகுப்பு நாம் சொன்னது. சம்பந்தம் என்ன, ஆன்மாவிற்கும் முதல்வனுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற பொழுது சையோகமா சமவாயமா தாதான்மியமா ஐக்கியமா என்பதை நாம அது பொருந்தாது என்று நாம சொல்லியிருக்கிறோம். உதாரணமாக ஐக்கியம் என்று சொன்னால் ஒரே பொருள் சேர்வதுதான் ஐக்கியம். தண்ணீரும் தண்ணீரும் சேர்ந்தால் அது ஐக்கியம்னு சொல்லணும். அதாவது கடல் நீரும் ஆற்று நீரும் சேர்ந்தால் அது ஐக்கியம் என்று சொல்லணும். அது மாதிரி இல்லை, ஆன்மாவும் சிவமும் இறைவனும் ஒரு பொருள் அல்ல, அதனால அது ஐக்கியம்னு சொல்லக்கூடாது. சரி, சமவாயம் சொல்லலாமா, அதாவது தாதான்மியம் அல்லது சமவாயம் ரெண்டு ஒண்ணுதான். தாதான்மியம் சொல்லலாமா என்றால் ஒரு பொருள் இரண்டு தன்மை உடையதா இருக்கும். சூரியனும் சூரியனும் கதிரும் போல, கதிரவனும் கதிரும் போல இருந்தான் தாதான்மியம். அதுபோல இறைவன் கதிர் கதிரவன் என்பது பொருள், அவருடைய கதிர் என்பது குணம். அப்போ இறைவனும் ஆன்மாவும்னா இறைவன் விழிப்பொருள், இறைவனுக்கு குணம் ஆன்மாவா, அதுவும் கிடையாது, அதுவும் பொருந்தாது. ஐக்கியம் சமவாயம் தாதான்மியம் சையோகம் சையோகமா என்று கேட்டால் யாவகப் பொருளுக்கு சையோகம் கிடையாது. ஏகதேச பொருளாக இருந்தால்தான் அது சையோகமே தவிர யாவகப் பொருள் சையோகம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அதெல்லாம் நமக்கு பொருந்தாது என்றுதான் நம்ம அதை மறுத்திருக்கிறோம். பின்னாலே அதை சொல்ல போறோம். நம்முடைய சைவ சித்தாந்த கருத்து என்ன, இறைவனோடு ஆன்மா சேர்வது என்ன என்பதற்கு நாம் இரண்டற்ற நிலை என்று அத்வைதத்துக்கு நாம் விளக்கம் கொடுக்க போறோம். அது ஒரு தனி விஷயம், அதை மறுக்கிற யாதோ என்றால் அதை இறுதியிலே நான் இந்த அதிகாரத்தை இறுதியிலே காட்டுதுன்னு சொல்லிட்டேன். இதனாலே ஆன்மாவின் வியாபியமான மாயை கர்மங்களுக்கும் அச்சம்பந்தம் உண்மை பெறப்பட்டது. ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாலே அந்த தொடர்புவோடு ஆன்மாவிற்கு வியாபியமா இருக்கின்ற மாயை கர்மங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன ஆன்மாவிற்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தமோ அதே போல வியாபக வியாபிய சம்பந்தம் என்று இருக்குது என்ற உடனே அடுத்த கேள்வி அவன் என்ன கேட்கிறான் என்றால் பாசம் என்று பொருந்தாது என்றான்.
நீங்க பாசம் என்று தலைப்பொருள் தானே, இறைவனோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் அதை பாசம்னு சொல்லக்கூடாதுன்றான். பாசம்னே தனிப்பொருள் சொல்றீங்க, அது கூடாதுன்றான். அதுக்கு நாம என்ன சொல்றோம், அப்படி அல்ல. மரத்தினாலே கட்டுள்ளிருக்கிற பசு, பசு என்று பெயர் பெற்றிருக்கு இல்லையா, உயிர் ஆன்மா நீ சொன்னே, அது பசு என்று பெயர் பெற்றிருக்கு. அது பெயர் பெற்றிருப்பதாக ஆன்மாவின் வியாபியத்துல மாயை இருக்கிறது. ஆன்மா வியாபகமாக அதனுடைய வியாபியத்துல மாயை இருக்கிறதுனால திரோதானமும் மலத்திற்கு கருவியாம். திரோதான சக்தியும் அதுக்கு கருவி, அது கருவியாக இருப்பதாலே, மலத்தை நீக்குவதற்கு கருவியாக இருப்பதாலே அதுவும் பாசம் என பெயர் பெற்று மலமையாய் நிற்கும். அதுவும் தன்னுடைய மறைப்பு, பெருமானுடைய அருட்சக்தி மறைப்பா இருக்குது. எனவே மறைப்பு சக்தி வந்து நமக்கு மலம்தான் சொல்லணும், ஒரு வகையில் மலம் போல. அதனால்தான் மாயை பற்றி சொல்ற போது சித்தியார்ல, நித்தமாய் ஏக நிலையதாய், நித்தமாய் அருவாய் ஏக நிலையதாய் என்ற பாட்டுல, வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும் என்று ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். மயக்கமும் செய்யும் உண்மை போட்டதாலே அது அதனுடைய இயல்பு அல்ல, மயக்கம் செய்வது அதனுடைய இயல்பு அல்ல. அது தன்னோடு சேர்ந்து மலத்தோடு சேர்ந்திருப்பதாலே அது மயக்கம் செய்கிறது என்று நாம் அங்க சொன்னோம். அதேதான் இங்க சொல்ற திரோதானுடத்து மலத்திற்கு கருவியாய் பாசம் என பெயர் பெற்று மலவேயாய் இருக்கும். ஆன்மா எப்பொழுது பசு என்று பெயர் நீங்குகிறதோ அப்பொழுது அருளோடு கூடுகிற பொழுது அந்த வியாபியமான மாயையும் திரோதான சக்தி போல பாசம் என்ற பெயர் நீங்கி அருளையாய் நிற்கும் என்று சொல்றார். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அது அதாவது ஆன்மாவை, ஆன்மாவோடு சம்பந்தப்படுகின்ற இறைவன் அந்த மலத்தை போக்குகின்ற போது அந்த கருவி வழியாகத்தான் பெருமான் நமக்கு அருள் புரிகிறான். ஆணவம் மலத்தை நீக்குவதற்காக மாயை என்ற கருவி மூலமாக நமக்கு அருள் புரிகிறான். அதனால நாம் என்ன சொல்றோம், சைவ சித்தாந்தத்துல கருவிகள் மூலமாக பெருமான், மாயா கருவிகள் மூலமாக பெருமான் அருள் புரிந்தால் அதை அருள்னு சொல்லக்கூடாது, திரோதானம் சொல்லணும். பெருமான் நேராக நமக்கு உயிருக்கு ஆன்மாவிற்கு நேராக அருள் புரிந்தால் அதை அருள்னு சொல்லணும். இந்த ரெண்டு வேறுபாடு நம்ம சைவ சித்தாந்தத்தை சொல்றோம். கருவிகள் மூலமாக பெருமான் அருளுகிறான், மாயா கருவிகள் மூலமாக நமக்கு பெருமான் அருளுகிறான் என்றால் அது திரோதானம் மறைப்பு. நேரடியாக நமக்கு அருள் புரிகிறான் என்றான் அது அருள் சக்தி. இப்போ உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு கருவி மூலமாக இப்போ நான் பேசுறேன். அந்த கருவி மூலமாக நான் பேசுறதுனால நாம நேராக சந்திக்கிறதா அர்த்தம் இல்லை, சந்திக்கிறோம் தான், ஆனால் நேராக சந்திக்கல, அதனால இது திரோதாரம் போல. நாம் நேராக வந்து சந்திக்கிறோம் வச்சுங்களேன், ஒருவருக்கு நேராக சந்தித்தால் அது அருள் போல. சந்திப்பு இங்கே இருக்குது, இது சந்திப்பு இருந்தாலும் ஒரு கருவி மூலமாக சந்திக்கிறோம் அல்லவா, அதனால அது திரோதானம் சொல்லணும். நேராக சந்தித்தால் அதை அருள்னு சொல்லணும். அருள் பெருமான் மாயா கருவிகள் மூலமாக நமக்கு அறிவிப்பதாலே அது திரோதானம். அது நீங்கினால், அந்த மலம் நீங்கினால் அதே சக்தி அருளாக மாறுகிறது என்று நாம் அதை சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம போன வகுப்பு நாம் சொன்ன விஷயம். இனி அதற்கடுத்து இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது அந்த மேலைச்சி நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பார் என்பதை சிவபிரகாசத்தை நம்ம மேற்கோள் காட்டினோம். மேற்கோள் காட்டி இந்த ஏகாரம் என்பது நிறைந்த ஞானமே ஞானம் என்றார் இல்லையா, ஞானமே ஞானம் என்ற ஏகாரம் இருக்கு இல்லையா, அந்த ஏகாரம் தேற்ற பொருட்டன்று, அது தெளிவுக்காக வரல, தேற்ற ஏகாரம் அல்ல. நன்னலம் பிற நிறைந்த ஞானமே ஞானம், ஞானமோ அன்றோ என்னும் ஐயப்பாடின்மையால் நல்லறம் நல்ல நன்மை தருகின்ற, அதனால் வீடு வேற்றை தருகின்ற ஞானமும் தான் ஞானம்ன்றார். வீடு வேற்றை தருகின்ற ஞானமே ஒரு ஏகாரம் போடுறதுனால அது தேற்றம் அல்ல, ஏன்னா அங்க சந்தேகம் கிடையாது. சந்தேகம் இருந்தால்தான் அந்த ஏகாரம் தேற்றம்னு சொல்லணும் இலக்கணப்படி. இப்போ அன்னைக்கூட சொன்னவங்களுக்கு அவன்
அவன் அறிவுடையவனா அறிவில்லாதவனா ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுங்களேன். அவன் அறிவுடையவன் என்று சொல்லாம அவனே அறிவுடையவன் அவனேன்னு ஒரு ஏகாரம் போட்டோம்னா அது தேற்ற ஏகாரம். என்ன சந்தேகப்படுகின்ற பொழுது இதுவா அதுவா என்றால் இது அல்ல அது என்று முடிவு பண்றோம் இல்லையா, அது தேற்ற ஏகா. சந்தேகம் வருகின்ற பொழுதுதான் அந்த ஏகாரம் போட்டா அது தேற்ற ஏகாரம். இந்த பாட்டுல நன்னலம் நிறைந்த ஞானமே ஞானம்ன்றதுல ஏகாரம் இருக்கு இல்லையா, அது ஞானமே ஞானம் சந்தேகம் வரல. நமக்கு வீடு பேறு தருவதுதான் ஞானம்ன்ற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வீடு பேறு தருவது ஞானம் என்பதனாலே அங்க சந்தேகம் வராதனால அது தேற்ற ஏகாரம் சொல்லக்கூடாது. சரி, ஐயப்பாடின்மையால் அப்படின்னா இப்ப தேற்ற ஏகாரம் ஐயப்பாடு இல்லாதது ஏகாரமா சொல்லக்கூடாது. அப்புறம் அதை வினா பொருட்டா ஞானமே ஞானம் ஏகாரம் வினாப்பொருட்ல வரும். ஏ என்பது ஏகாரம், வினாப்பொருட்டையும் வரும் எண்ணுப்பொருளையும் வரும், அதுதான் இலக்கணம். அப்போ வினாப்பொருட்டும் என்று கேள்வி கிடையாது. ஞானமே ஞானமா என்றால் அது வினாவும் கிடையாது. அங்க என்ன அங்க ஏன் கேள்வி கேட்கிறோம், அப்படிதான் போகணுமா இப்படிதான் போகணுமான்னு கேட்டா அது வினா. ஞானம்தான் ஞானம், அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. எனவே அங்க வினாவும் கிடையாது. சரி, அசை அசைன்னு சொல்லலாமா, ஏகாரத்தை அசைன்னு சொல்லாம என்றால் அசை என்றால் அந்த ஏகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா ஞானமே ஞானம் ஏகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா ஞானம் ஞானம் என்று வரும். அது புனருத்தியாம் என்றால் திருப்பி திருப்பி சொல்றது, ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புனருத்தி மீண்டும் சொல்வது, ஒரே செய்தியை மீண்டும் சொல்வதாகும். அதனாலே இந்த பொருள் எல்லாம் அதற்கு இல்லை. ஏனை பொருள்கள் பயத்திற்கு இயலாம பயத்திற்கும் இயலாமையால் ஏகாரம் என்பது தேற்ற ஏகாரம் அல்ல, வினா அல்ல, ஐயம் அல்ல, அசை அல்ல. அதனால ஒரே ஒன்றுதான் இருக்குது. ஏகாரம் என்பது பிரிநிலை, பிரிநிலைன்னு சொல்வான். பிரிப்பதற்காக ஏகாரம் சொல்லலாம், அதுதான் அவர் எடுக்கிறாரு. ஏனை பொருள்கள் பயத்திற்கும் இயலாமையால் நன்னலம் பெற நிறைந்ததாகிய பரிஞானம் ஒன்றே சுரந்தர ஞானம் என்று உயர்த்து கூறுவர். ஏனைய பசு ஞானமும் பாச ஞானமும் அன்ன அன்ன அல் அன்ன அல்ல என பிரிநிலை பொருள் குறித்து நின்றதேயாம். அது ரொம்ப முக்கியமாக ஒரு சொல்ற வாதம். அப்ப ஞானமேனு ஏசா ஏகாரம் போட்டாருன்னா அது பிரிநிலை. ஏன்னா ஞானம் பல, பதிஞானம் பசு ஞானம் பாச ஞானம் என்று பல இருக்குது. மூன்று வகையா இருக்கிற ஞானத்தினாலே அந்த மற்ற ரெண்டு வகை அல்ல என்று பிரிப்பதற்காக இது பசு ஞானம் அல்ல. வீடு பேரு தருவது பாசஞானமும் வீடு பேரு தராது, அன்பு அறிவா இருக்கிற பசுஞானமும் வீடு பேரு தராது. அப்ப அந்த இரண்டையும் பிரித்துட்டு பதிஞானம்தான் வீடு பேரு தரும் என்று பிரித்து சொல்றா இல்லையா, பிரிநிலை ஏகாரம். பிரிநிலை ஏகாரமாக அந்த முதல் சூத்திர முதல் சூத்திரத்தை கொஞ்சம் பாருங்க. அதாவது நான் சிவஞான புறத்துல முதல் சூத்திரத்துல அவனவள் அது எனும் அவை மூவியனவை இருக்கு இல்லையா, அதுல சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்துன்னு வருது பாருங்க. முதல் சூத்திரத்துல சங்கார காரணனாகிய முதலையே முதலாக உடைத்துன்னு வருது இல்லையா, அந்த முதலையே என்ற ஏகாரம் பாருங்க. அந்த ஏகாரம் பிரிநிலை. ஏன்னா எத்தனையோ மும்மூர்த்திகள் சொல்றாங்க, படைக்கிறவன் முதல், காக்கின்றவன் முதல், அடிக்கின்றவன் முதல் என்று சொல்ற பல கருத்துக்கள்ல படைக்கிறவன் முதல் அல்ல, முதல்வன் அல்ல, காக்கிறவன் முதல்வன் அல்ல என்று பிரித்து விட்டு, அவங்க ரெண்டு பேரும் பிரித்து விட்டு, ஒடுக்குகின்ற அல்லது அடிக்கின்ற ஒருவன் தான் முதல்வன் என்று சொல்ற அந்த ஏகாரம் இருக்கு இல்லையா, அது பிரிநிலை ஏகாரம் என்று சொல்லுவாங்க. அது பிரிநிலை பிரிக்கிறது அர்த்தம், மற்றவற்றிலிருந்து பிரித்தல் தான் பிரிநிலை. அதுபோல பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் பிரித்து அதிலிருந்து பிரித்து பதிஞானமே ஞானம் என்பதாலே அது ஒன்றே சுதந்திர ஞானம். நன்னலம் தருவதற்கு வீடு பேர் தருவதற்கு சுதந்திர ஞானமா இருக்கின்ற பதிஞானம்தான் சிறந்தது என்று உயர்த்தி கூறுவதாலே அந்த ஏகாரம் தேற்ற ஏகாரம் அல்ல, வினா அல்ல, அசைச்சொல் அல்ல, அசை ஏகாரம் அல்ல,
பிறநிலை ஏகாதம். ஆகவே பிறநிலை அச்சத்தால் ஆண்டு எஞ்சி நின்ற பசுஞான பாசஞானங்களின் இயல்பு, அவற்றின் குணிகளாகிய திருச்சடங்களின் தன்மை கூறுமுகத்தால் உணர்த்தி, அதாவது பசுஞானம் சித்துப்பொருள், பாசஞானம் சடப்பும். எனவே சடம் சிற்சடங்கள் என்ற, சிற்சடங்கள் என்றால் பசுஞானம் வந்து சித்து அறிவுடையது, பாசஞானம் என்பது சடம், அதனுடைய இயல்பை உணர்த்தி அவற்றின் குணிகளாகிய அந்த அந்த குணத்தை உடைய சித்து குணம் சடக்குணம் உடைய அவற்றினுடைய தன்மையை உணர்த்துவதற்காகத்தான் நன்னறம் பெற நேர்ந்த ஞானமே ஞானம் என்று வலியுறுத்தினார். இதை மாயை பாமாயை என்ற செய்யுளால் அறிய என்று எழுதியிருக்கிறார். அதுவரையில் நம்ம ஒரு வகுப்புல பார்ப்போம். இனி அவற்றுள் பசுஞானத்தி இயல்பு ஆன்ம இலக்கணத்தால் கூறிப்போந்தமையால் அதனை அனுவான முகத்தால் விளக்கி, ஏனை பாசுஞானத்தின் இயல்பு அப்பசுஞானத்தி இயல்பு உணர்த்து முகத்தால் விளக்கினார். இந்த இடத்துல பாசுஞானத்தை ஏன் சொல்லுகிறார் என்றால், பசுஞானத்தினுடைய இயல்பு என்ன, ஆன்மாவுடைய இலக்கணம் என்னன்னு முன்னே சொல்லிட்டார், அதை மீண்டும் சொல்லுகிறார். ஆன்மனுடைய ஆன்மாவின் இலக்கணம் என்னன்னு சொல்ற பொழுது அனுவாத முகம் என்றால் மறுபடியும் சொல்றது, மறுபடியும் மீண்டும் ஒரு முறை சொல்றது. அனுவாதம் என்றால் புரோவாதம் என்றால் முன்மொழிதல், அனுவாதம் என்றால் பின்மொழிதல், பின்னால சொல்றது. அதை ஏறை பாசஞானத்தி இயல்பு அந்த பசுஞானத்தி இயல்பு உணர்த்துகிறது. அந்த ஞானம் தெரிந்தால்தான் பாசஞானம் என்றால் அதனுடைய இயல்பு என்ன, பசுஞானம் என்றால் அவருடைய இயல்பு என்ன என்று தெரிந்தால்தான் பதியனுடைய இயல்பு நமக்கு தெரியும். அதனால் தன்னியல்பு உணர்வதற்கு எடுத்துக்காட்டாக பொது இயல்பு உடன் கூறப்பட்டது. பசுஞானத்தினுடைய இயல்பு என்ன, சிறப்பு இயல்பு என்ன என்று சொல்றதுக்கு பொது இயல்பை சொன்னால்தான் சிறப்பு இயல்பு தெரியும். அதனால் தன்னியல்புக்கு எடுத்துக்காட்டுக்காக பொது இயல்பு உடன் கூறப்பட்டது. அருளெனில் இருளாயிருக்கும், அருளெனில் ஒளியாயிருக்கும். எனவே பசுஞானம் தனக்கென சுதந்திரம் உடைத்து அன்று, பசுஞானத்தினுடைய இயல்பு என்ன என்றால் அதுக்கு சுதந்திரம் கிடையாது. இருள் இருந்தால் இருளாக, ஒளி இருந்தால் ஒளியாக தெரிகிற கண்ணை போல, மருளில் மயக்கத்தில் இருந்தால் மயக்கமாக, அருள்நிலை இருந்தால் அறிவாக அது இருக்கும். எனவே பசுஞானத்திற்கு தனக்கென சுதந்திரம் இல்லை என்றாலும், பாசஞானம் தான் என வேறுமையான, பசுஞானத்துக்கு தனக்கென சுதந்திரம் கிடையாது, சுதந்திரம் அடைத்து கிடையாது. பாசஞானம் தான் வேறுமையாரும், அது தனியாக வேறல்ல, அது கூட இருக்கிறதுனால பதிஞானம் ஒன்றே சுதந்திர ஞானம். பதிஞானம் தான் இயற்கையாக இருக்கிற ஞானம் என்று சொல்வதற்காகத்தான் இவ்வளவு தூரம் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இது தெரியாமல் அதை தவறா சொல்றாங்கன்னு அடுத்தவர் சொல்றார், இந்த விஷயம் தெரியாமல் தவறா சொல்றாங்க அடுத்த பேரால் சொல்றார். பிறநிலை இங்கனம் பிறநிலை ஏகாரத்தால் போன்ற பொருளை வலியுறுத்துவதற்கு மாயை மாமாயை ஒளியாய் நிற்கும் என எடுத்தோதி ஆசிரியர் கருத்துடராது. ஞான வாய்மையுள் மாயை முதலியவற்றிற்கு இயல்பு கூறுவதற்கு இயல்பு என்ன என்று எடற்பட்டு, மாயை முதலியவற்றை ஆர்விற்கு அடையாக்கி ஆண்டு எடுத்துக்கொண்டிருக்க இயல்பில்லாத திரோதா சக்தியை எழுவாயாக வருவித்து, அது மருட்காலத்து இருளாயிருக்கும் அருட்காலத்து ஒளியாயிருக்கும் என்று மேலை செய்களோடு இயல்பின்றி உரைப்பாறு உள்ளர் சொல்றார். அது ஒரு மறுப்பு இருக்குது, அது அது பெரிய மறுப்பு அல்ல, அதை நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டாம். அதாவது மற்றவங்க தவறா சொல்றாங்க என்று சொல்லி மாயை முதலியவற்றை ஆறு இருக்கு அடையாக, மாயை மாமா என்ற ஒரு சிவப்பிரகாச பாட்டு, அந்த பாடலை படித்தாதான் நமக்கு புரியும். அதை அன்னைக்கு நான் படித்தேன். ஆறு இருக்கு அடையாக வைத்து சொல்றாங்க அது தவறு என்று அது மறுக்கிறார். மருட்காலத்து மருளாக திரோதான சக்தி வந்து மருட்காலத்தில் மருளாகவும் அருட்காலத்தில் ஒளியாகவும் இருக்கும்னு சொல்றாரு, பொருந்தாது. நாம் சொல்ற ஆன்மாதான் இருளாகும் மருளாகவும் இருக்கும் நாம சொல்றோம். சரி என்றால் திரோதார சக்தியை பற்றி முதலே சொல்லியிருக்கிறார் சிவபிரகாசத்துல 20வது பாட்டிலையும் 48வது பாட்டையும் எடுத்து காட்டுறான். 20 இந்த பாட்டு 70வது பாட்டு, மாயை மாமாயின்றது 70வது பாட்டு. ஏற்கனவே திரோதானத்தை பத்தி சிவபிரகாசத்துல சொல்லியிருக்கிறார் உமாவரி சிவம். பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுதலால் மலம் எனவும் பகர்வர்,
முற்சின மருவும் திருவதாயி கருணையாகி என்பதால் குறிப்பொந்ததால் நீளவும் கூறல் கூறியது கூறலாம். எனவே அதை இங்க அந்த அந்த கருத்தை இங்க சொல்லாதீங்க. ஏற்கனவே சொல்லிட்டார், திரோதான சக்தி மலம் என்று சொல்லப்படுகிறது, திரோதான சக்தி பின்னாலே அருளாக மாறுகிறது என்று அங்க சொல்லிட்ட, முதல்லயே சொல்லிட்டதுனால இந்த பாட்டுக்கு அந்த மாதிரி அர்த்தம் சொல்ல வேண்டாம் என்று கூறியது கூறலா இருக்கும் தவறுன்னு முடிக்கிறார். மாயை முதலியவற்றை ஆறுயிருக்கு அடையாக்கினால் அதனால பயனில்லை, எற்ற தொடுத்தலும் கூறியது கூறலுமாய் முடியுமாதலால் சுருங்கு சொல்லி விளங்க வைக்கும் ஆசிரியர் புத்துணர வைத்தாங்கன்னு வலுப்படக்கூறார். தெளிவாக சொல்லுவார் நம்முடைய ஆசிரியர், தெளிவாக சொல்லக்கூடியவர் சிவப்பிரகாச உமாவரி சிவம். அங்கு உய்த்துணரும்படியாக சொல்ல மாட்டார். அதனால் இது மேலை செய்திகளோடு இயல்பில்லை, அதனால் இது போலியுரை என்று ஒழிக என்று மறுக்கிறார். அந்த ரெண்டு பேராகிராஃப் மறுப்பு அடுத்தவர்கள் சொல்வதற்கு உள்ள மறுப்பு தான், அதனால அது நம்ம பெருசா ரொம்ப கருத வேண்டாம். அது கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டியதுதான் அந்த விஷயத்தை. இருந்தாலும் அது கொஞ்சம் சிவப்பிரகாசத்தோடு நாம் சொல்லணும். அந்த ஒன்றா சும்மா ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, சிவப்பிரகாசம் புத்தகம் தான் பார்க்கலாம், இல்லை அப்பாவுடைய அந்த பொருள் விளக்கம் பொருள்நிலை விளக்கம் இருந்தாலும் பார்க்கலாம். அதில் அப்பா எழுதியிருக்கிறாங்க அந்த விஷயத்த, ஆனால் அது ரொம்ப அதிகமாக அவங்க சொல்லலை. அதிகரணம் இரண்டாம் அதிகரணம் பாட்ட அவங்க இது அவங்களும் கூட அதை மாயை மாயை தான் சொல்லிக்கிற தவிர முன் பாட்ட அவங்க சொல்லலை. பார்க்கலாம் இல்ல மாயை மா மாயேயம் மாயா வரும் இருவினைன்றது சிவப்பிரகாச பாட்டு. அது முழுமையா இங்க போடல, வரும் பாட்சியத்துல ஒரு முழுமையா அந்த பாட்டு போடல. பொதுவா மாயையின் மாமாயின்னு சொல்லிட்டாரு. மாயை மாமாயையும் மாயா வரும் இருவினையின் வாய ஆறுயிரின் மேவும் மருளையின் நிருளாயிருக்கும். மாயை மாயேயம் மாயாவரும் இருவினையின் ஆய ஆறுயிரின் மேவும் அருளினில் முடியாக நிற்கும் என்று இறைவன் வந்து மாயை கண்மும் மாயேயம் இவற்றோடு அவ்வாறு நிற்பார் என உடன்பெறப்படுவது இது பற்றியே என்று சிவப்பிரகாசத்துல அந்த செய்யுள் 70வது செய்யுள்ள சொல்றான்னு அப்பா பாட்டு தான் போட்டிருக்காங்க. அந்த சிவப்பிரகாசம் போக்கு எங்கிட்ட எடுக்க முடியல, எங்கன்னா இருக்கோ அதுல இந்த இதுக்கு முன் பாட்டு இருக்கு, இதுக்கு முன்ன ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டோடு தொடர்புடையது என்று சொல்றார் சிவஞான முனிவர். அதை படிச்சாதான் இந்த பாட்டு புரியும். அந்த முதல் பாட்டுக்கும் இருக்கும் தொடர்பு இல்லாம இருக்குது, அதனால அந்த அவங்க சொல்ற உரை பொருந்தாது என்று அதை மறுக்கிறார். சரி, அது இருக்கட்டும், அதை நம்ம பார்க்கலாம். செட்ல போட்டிருக்காங்க ஐயா. இது முன்பாட்டு மாய, இந்த பாட்டு முன்பாட்டு. என்ன நம்பர் பாட்டு வேணுங்க ஐயா? பாட்டோட எண் என்னங்க ஐயா? 69. இப்ப 70, இது 70, இது 69. 69 70 சேர்த்து படிக்கணும், அப்பதான் புரியும். போட்டிருக்காங்க ஐயா. பன்னிரம் கவரும் அதான் 61 பாட்டா?
நன்னிலம் பெற நிறைந்த அதான் கடைசி அந்த பாட்டுல, அதான் கடைசி வரை இல்லையா, அதான் அந்த பாட்டு முழுமையாஷ் ஆகல எனக்கு. பன்னிறம் கவரும் தன்மை படிக்க பார்க்கலாம், சும்மா பாட்டு படிங்க. பன்னிறம் கவரும் தொன்மை தொன்மை படிக, ஓ தொன்மை நீங்க பொறுப்பு தன்மை அங்கயா, படிக நீடொழியும் பன்மை மண்ணிலம் இயல்புங்க அங்கயா, இயல்பு தந்த வளரொளி போல வையம் தன்னகம் பயிலும் தன்மை தாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பர். என்ன சொல்றாரு பாட்டுல, ஸ்படிகம் இருக்கு இல்லையா, ஸ்படிகம் அது வந்து பக்கத்துல என்ன நிறம் இருக்கிறதோ அதைத்தானே கவருகிறதுன்ற பன்னிறம் கவரும் படிகத்தன்மை என்ற அந்த முதல் பாட்டுல, படிகம் போல பக்கத்திலே இருக்கிற நிறங்களை எல்லாம் கவருகின்ற தன்னுடைய நிறத்தை வெளியிலே காட்டாமல் பக்கத்துல இருக்கிற பொருளுடைய தன்மையெல்லாம் அது எடுத்துக்குது இல்லையா. பக்கத்துல ஒரு பச்சையா இருந்தா அந்த பச்சை நிறத்தை எடுத்துக்கும், சிவப்பா இருந்தா சிவப்பு எடுத்துக்குது போல இங்கேயும் கூட ஆன்மா என்ன பண்ணுது, ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணமாக படிகம் போல சார்ந்ததன் வண்ணமாக இருக்குதுன்ற அது முதல்ல அதை சொல்றாரு சொல்லிட்டு, அதனால் இறைவனோடு இருக்கிற பொழுது அது அருளாகவும் மதத்தோடு இருக்கிற பொழுது இருளாகவும் இருக்குது ஆன்மா. ஏன்னா ஏற்கனவே ஆணவம் இருக்கிறதுனால அந்த ஆணவம் நீங்கிற பொழுது அருளாக வருகின்ற பொழுது வரணும், அப்படி வருகின்ற நன்னிலம் நன்னிலை பெறுகின்ற ஞானம்தான் ஞானம் என்று அங்க சொல்லிட்டேன். அது ஆன்மாவிற்கு படிக்கும் போல சார்ந்த வண்ணமா இருக்கும், ஞான நிலை இருக்கிற இறைவனை சாருகிற பொழுது அந்த ஞானம் வருது இல்லையா, அதுதான் ஞானம். நீங்க சொல்ற அது அதாவது ஸ்படிகத்தினுடைய நிறம் என்னன்னா வெள்ளைதான், ஆனா இப்ப அது பச்சைன்னு சொல்லாதீங்க சிவப்புன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அது சார்ந்த வண்ணமா இருக்குது. அந்த அந்த சிவப்பாகவோ பச்சையாக இருக்கிற பொருளை நீக்கிட்டா தன்னுடைய நிறம் தெரியும். அது போல ஆன்மா இப்பொழுது சாருவது பாசத்தை சார்ந்திருப்பதாலே அது ஞானம் அல்ல, பாச ஞானம் ஞானம் அல்ல, பதியோடு சேருகின்ற பொழுது இருக்குது அதுதான் நன்னிலை பெற ஞானம். நன்னலம் பெறுகின்றது இது, வீடு வேறு பெறுவது எப்பொழுது என்றால் இறைவனை சார்ந்தால்தான் என்று அங்க முதல்ல சொல்லிட்டேன். சொல்லிட்டு அதுதான் இந்த பாட்டை சொல்றார், நீங்க படிச்சுங்க, மாயை மாயேயம்ன்ற பாட்டு இருக்கு இல்லையா, மாயை மாயேயம் மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிரல் மேவும் மருள் என மருளான்னு வருது இல்லையா, அங்க அதான் சொல்றார். இருளிலே இருக்கிற பொழுது இருளாகவும் ஒளியே இருப்பது ஒளியா இருப்பது போல இறைவனை சாருகிற பொழுது ஒளியாகவும் அருளாகவும் பாசத்தை சாருகிற பொழுது இருளாகவும் இருக்குது என்று சொல்லி இதான் இங்க சொல்றாரு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, அடுத்த பாடல் வந்து திரோதான சக்தியை சொல்லுதுன்றாங்க, இறைவனுடைய திரோதான சக்தியை சொல்லுது, அது மலம் இருக்கிற பொழுது மறைப்பாகவும் மலம் நீங்கினால் அருளாகவும் இருக்குது என்று சொல்றாங்க, அது இந்த பாட்டுக்கு அர்த்தம் இல்லைன்ற. இது ஆன்மாவிற்கு சொல்லப்படுவது, இறைவனுடைய சக்திக்கு சொல்லப்படுவது அல்ல. அதுதான் அந்த ரெண்டு வரையும் எடுத்துக்காட்டுறார். அதாவது பாகமா 20 பாட்டுல இருக்கு பாருங்க, பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி பண்ணுவதால் மலம் என பகர்வர், அது ஏற்கனவே சொல்லிட்டார் 20 பாட்டிலேயே. இறைவனுடைய திரோதான சக்தி அது பாகம் செய்வதற்காக மறைந்திருக்கிறது, அதனால அது மலம்னு சொல்றோம் என்று அங்க சொல்லிட்டார். திரோதான சக்தியை பத்தி அங்க பேசிட்டார். அது இல்லாம இன்னொன்னு 48 பாட்டிலையும் புர்ச்சின மறு திரோதாயி, அங்கே சினமருவ திரோதாயி கருணையாக மறைக்கின்ற திரோதானம் மறுபடியும் அருளாக மாறுகிறதுன்னு அங்கேயும் சொல்லிட்டார். அங்க ரெண்டுத்தையும் சொன்னாடு இங்க வந்து ஏன் சொல்ல போறாரு, மறுபடியும் ஏன் சொல்ல போறார் திரோதான சக்தியை சொல்ல போறார். எனவே இறைவனுடைய திரோதான சக்தியை சொல்லுகின்ற பாட்டு அல்ல இது, ஆன்மாவின் ஆன்மாவின் இலக்கணம் சொல்ற பாட்டு இது என்பதற்கு தான் முன் பாட்டுக்கு தொடர்பு இல்லை. நன்னலம் பிறந்த ஞானமே ஞானம் நாங்க சொல்லிட்டு அது எப்படி இருந்ததுக்கு இங்க இந்த பாட்டை சொல்றார். எனவே ஆன்மாவை பற்றி தானே தவிர இறைவனுடைய சக்தி பற்றி மறைப்பு சக்தியை பற்றிய விளக்கம் இல்லை இந்த பாட்டு என்று அது விளக்குறார்.
அவங்க தவறா பொருள் கொள்றாங்கிறதுக்காக மறுப்பதற்காக விளக்குறார். அப்படி விளக்குற போது என்ன சொல்றாருன்னா, இது மீளவும் கூறுவது 20 பாட்டு 48 பாட்டு மறுபடியும் 70 பாட்டு சொல்லுவாரா? அது கூறியது கூறது ஒரு குற்றம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆர்வியருக்கு அடையாக்குதல், ஆர்வியருக்கு அதை அடையாக்குனா அது என்ன அர்த்தம்? அது என்ன எந்த விதமான பயனும் கிடையாது. ஆர்வியருக்கு அடையாக சொல்றதுல அத்த மாயை முதலியவற்றை ஆர்வியருக்கு அடையாக, மாயை உடையது ஆர்வியர், மாமாயை உடையது ஆர்வியர் என்று சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதான் ஏற்கனவே இருக்குது, ஆர்வியர் தான் ஆணவத்தோடு இருக்குதுன்னு சொல்றோம், அது மாயை வியாபியமா இருக்குன்னு சொல்லிட்டோம். அதனால அதுக்கு பயன் கிடையாது, அது சிறப்பான கருத்து கிடையாதுன்னு சொல்லி வெற்றிட தொடுத்தல். வீணாக அப்படி சொல்ல மாட்டாரு, மாயை உடைய ஆர்வியர்னு ஏன் சொல்ல போற? அதான் ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். ஏன்னா ஆர்வியருக்கு அடையாகவும் சொல்லக்கூடாது, அது வெற்றின தொடுத்தல் சொன்னார். மூணாவது மறுப்பினை சொல்றார், ஆசிரியர் எல்லாம் சுருங்க சொல்லக்கூடியவர், உமாமரிசிவம் சுருங்க சொல்லக்கூடியவர், அங்க ஏற்கனவே சொல்ல மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உய்த்துணர் வைக்க மாட்டார், வெளிப்படையா சொல்லிடுவார். உய்த்துணர் வைப்பதற்கு அவருக்கு வழக்கம் இல்லை, அதோட மேலே செய்களோடு அது இயல்பு கிடையாது என்று 4 வாதங்களை சொல்லி மறுக்கிறார். இப்ப அவருடைய பொருள் தப்புன்னு சொல்லிட்டேன், அதுதான் அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதான் அது மாதிரி சொல்றாரு, இன்னும் சிலர் சொல்றாரு அதுல. அதாவது எங்க சரி, அப்ப வேற ஒன்று சொல்லாமறார், மாயை முதலியவற்றை ஆர்வியிற்கு அடையாக்காது, எழுவாய் வருவிக்கும் வேண்டாது, கீழெடுத்து மருள் என்றே பாடம் ஓதி அதனை எழுவாயாக்கி ஆய் என்பதற்கு இருதலையும் வேறு வேறு உரை செய்து அப்பொருள் பயப்ப கோடுமெனின் அங்கனம் கொள்ளினும் அதுவும் பொதுப்பட கூறி போன்றது என்பது காட்டினமையால் அதனை ஈண்டு குரல் வலுவாகமலாலும் ஈண்டு ஓதுவதற்கு ஒரு இயல்பின்மையானும் ஆண்மை இலக்கணம் அவத்த இலக்கணம் முதலியற்று ஈரெடுத்து கூறப்பட்டனவாளினின் அங்கனம் கூறுதல் அவற்றிற்கு பொருள் வேற்றுமை எரியாதார் கூற்றே ஆதலாலும் சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் ஆசிரியர் பொதுவில் கூறியவற்றை உண்மையில் கூறாராகலாலும் அங்கன உரைப்பினை எல்லாம் போலி. 3 பேரகிராஃப்ல தவறான உரையை மறுக்கிற, வேற ஒன்றும் இல்லை, தவறான உரை அதெல்லாம் என்று மறுக்கிற. அது என்னன்னா, பாட்டில் மாயா என வரும் மாயை இருவினையின் வாய்மையாய் ஆர்வியின் மேவும் அருளினும் இருளாயும் மறுபடியும் மேவும் அருளினில் ஒளியாக இருக்கு இல்லையா, அதை இரண்டிடத்திலும் மருள் என்று பாடம் ஓதி இரண்டையுமே அருள் மருள் அருள் பிரிக்காம மருள் அருள் என்று பிரித்தாதான பிரச்சனை வருது. ரெண்டையுமே மருள் வைத்துக்கோ அந்த பாட்டு, மாயை மாமாய் இருக்கு இல்லையா அந்த பாட்டில், ஆர்வியரின் மேவும் மருளெனில் இருளாயிருக்கும் மருளெனில் ஒளியாயிருக்கும் என்று வைத்துக் கொண்டால் அது தப்பு, அது அதுல என்ன பிழை இருக்கிறது என்று கேட். ஆய் இருதலையும் வெவ்வேறு உரை செய்து என்று மருளாயிருக்கும் அருளாயிருக்கும் என்று பிரித்து பொருள் சொன்னா என்னன்னு கேட்டா, அதுவும் பொது சிறப்பு தானே தவிர அதுலயும் அர்த்தம் கிடையாது என்று மறுக்கிறார். அந்த 3 பேரகிராஃபை பிராக்கெட் பண்ணி வைத்துங்க, அது மற்ற உரையாசிரிய மறுப்புன்னு வைத்துக்கணும், அது ஒரு பெரிய நமக்கு சித்தாந்த செய்தி அதுல இல்லை. மறுப்பு சொல்லுவார், பாட்டுக்கு எப்படி பொருள் சொல்ல வேண்டும் என்று சொல்றார், ஈரிடத்து மருள் என்று பாடும் போது அதை எழுவாய் ஆக்கி ஆய் என்பதற்கு இருதலையும் வேறு வேறு உரை செய்துன்றார். அங்க மருள் என்றால் ஒன்று, இங்க மருள் என்றால் ஒன்று என்று வேறு வேறாக ஐயா குறைக்கிறதுக்கு மன்னிக்கணும், அப்பாவோட பொருள்நிலை விளக்கத்துல 344 நீங்க சொன்ன கருத்தை கிளியரா சொல்லி இருக்காருங்க ஐயா. இருக்கும் இருக்கு, அவங்க அதை எழுதிருப்பாங்க. அதாவது படத்துல அந்த 2 பேரால மற்றவர்கள் இப்படி உரைப்பார்கள் அப்படி அல்ல அப்படின்றத கிளியரா ஐயா எழுதுறாரு. இருக்கும் இருக்கும், அதான் அதாவது அது என்னன்னா, அந்த பொருள்நிலை விளக்கத்தை நல்லா எழுதியிருக்காரு. அதான் அந்த மறுப்பு நாம புரிந்து விட்டாதான் அது இருக்கு, அதுதான் அது ரொம்ப நுட்பமா மறுக்கிறாரு. அதாவது இப்ப நாம என்ன படிச்சோம், மறுப்பு என்னன்னு சொன்னா, இந்த பாடல் வந்து பசுஞானம் பாசஞானத்தை பற்றி சொல்லுது, நம்ம படிக்கிறோம். அதற்கு மேற்கோளாக காட்டும் பொழுது மாயை மாமாய் என்றதை மேற்கோள் காட்டுறார். ஆன்மாவினுடைய இலக்கணத்தை சொல்ற பொழுது மாயை மாமாய் என்ற சிவப்பிரகாசத்தை எடுத்துக்காட்டு சொல்றார் சிவஞான முனிவர். ஆனால் அந்த நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் இருக்கு இல்லையா, அதை மேற்கோள் காட்டுறார்.
அதுக்கு எப்படி உரை எழுதுகிறார், மற்றவர்களாம் எப்படி உரை எழுதுறாங்கன்றதான் மறுக்கிறார். அதுதான், அதாவது மறுபடியும் அப்பா அதுனா அதை படிக்கிறேன் கொஞ்சம் இருங்க. ஐயா உங்ககிட்ட புத்தகம் நினைக்கிறேன், மற்றவங்கிட்ட புத்தகம் இருக்காது, இருந்தாலும் நான் படிக்கிறேன், படித்தா கொஞ்சம் புரியும். இறைவருக்கும் மாயை முதலியவற்றுக்கும் இடையே உள்ள சம்பந்தத்தை இனிதி விளங்குதற் பொருட்டு மாயை மாயேயம் என்னும் சிவப்பிரகாச செய்வுளை மேற்கோளாக காட்டி எடுத்துக்காட்டிய யோகிகள் அச்செய்யுளுக்கு தமக்கு முன்னே உள்ளவர்கள் கூறிய உரையை மறுத்து பொருள் விளக்கம் தருகிறார், அதன் பொருள் நிலை வருமாறு என்று அவங்க விளக்கிறாங்க. இப்ப நாம் சொன்னதை விளக்கிறாங்க என்னன்னா, மாயை முதலியவற்றுக்கும் இறைவனுக்கும் இடையே என்ன சம்பந்தம், அதை விளக்குவதற்குத்தான் சிவப்பிரகாசத்துல மாயை மாமாயை என்ற பாட்டு வருதுன்ற. இதை நான் சொல்லல, ஒரு விஷயம் இதுல இந்த சிவப்பிரகாசத்துல இந்த பாட்டு இடையா இருக்குது. பாட்டு எப்படி இருக்கு என்றால் மாயை மாமாயின்னு இருக்குது, சிவப்பிரகாசத்துல மாயை மாமாயின்னு இருக்குது. அது அப்பா சொல்லியிருக்கிறாங்க, பல மேடையில் கூட சொல்லியிருக்கிறாங்க, வகுப்புல நடத்திருக்காங்க, எனக்கு மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க. அந்த சிவப்பிரகாச பாட்டு பிழையா இருக்குது, மாயை மாயேயம்னு இருக்கணும், மாயை மாமாயன் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. மாயை மாயேயம் மாயாவரும் இருவினை என்று இருக்கணும். பாட்டு என்னமோ மாயை மாமாயை என்று இருக்குது, அதனால மாயை மாமாயேயம்னு இருக்கணும். அதுதான் சரி. ஒரு சிக்கலான ஒரு பாட்டுக்கு சிவஞான முனிவர் மறுப்பு சொல்றார், மறுப்பு சொல்ற அந்த சிவப்பிரகாச பாட்டு தப்பா இருக்குது, அதை நம்ம சரியா புரிந்து கொள்ள முடியல. அவர் சொல்ற பாட்டுல மாயை மாமாயன்னு சொன்னா முதல்ல சொல்ற மாயை என்பது அசுத்த மாயை குறிக்கும், மாமாயை என்றால் சுத்த மாயை குறிக்கும். மாமாயை என்பது சுத்த மாயை, அதுக்கு இங்க சம்பந்தமே கிடையாது. சுத்தமாய என்பதற்கும் ஆன்மாவுக்கும் அங்க சம்பந்தம் கிடையாது. ஆன்மாவுக்கு நம்முடைய சகலர்களுக்கெல்லாம் சுத்தமாயை தொடர்பே கிடையாது. தனுகரண பூரண போகமா வராது நமக்கு, நமக்கு தனுகரண பூரண போகமா வராத சுத்தமாயை பற்றி அங்க பாடுவார சிவப்பிரகாசத்துல. அது அந்த பாட்டு தப்புன்றாங்க. மாயை மா மாயேயம், மாயேயம் என்றால் அசுத்தமாயா காரியங்கள் அந்த சித்தாந்த அடிப்படையில கொஞ்சம் சொல்ல சிக்கலான ஒரு விஷயம்தான். நாம் என்ன சொல்றோம், சுத்தம் பின்னால மாயை வகை சொல்ல போற, சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை என்று மூன்றா இருக்குது. சுத்தமாயை சகரருக்கும் பிள்ளையாகளருக்கும் தனுகரண போரும் போகமா வராது, விஞ்ஞானங்கள் தான் வரும். அதனால அது அங்க அதோடு முடிஞ்சது. இங்க நாம சொல்ற சகரருக்கு சொல்லுகின்ற ஆன்மாவுக்கு சொல்லுகின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கு சுத்தமாயை என்று சொல்லே வேணாம். ஆனா பாட்டுல மாமாயின் இருக்குது, மாமாயை என்றோ தூமாயை என்றோ ஊர்துவமாயை என்றோ இந்து என்றோ குண்டலி என்றோ சொன்னால் அதெல்லாம் சுத்தமாயை குறிக்கும். அடைமொழி கொடுத்து மாமாயன் சொன்னா அது சுத்தமாயை, இந்த மாமாயை என்று சுத்தமாயை சொல்றாரு, அது அல்ல. பாட்டை எப்படி மாத்திக்கணும், சிவப்பிரகாசத்து பாட்டை எப்படி மாத்திக்கணும், மாயை மா மாயேயம் என்று மாத்திக்கணும். மாயை மான பெருசுன்னு அர்த்தம், பெரிதாக இருக்கிறது அர்த்தம். மாமாயின்னு சொல்லாம மாயை மா மாயேயம் என்று மாத்தினோம். அப்பாவுடைய பாட்டுல அப்படி புத்தகத்துல அப்படி மாத்திருப்பாங்க. ஐயா பொருள்நிலை விளக்க வச்சீங்களா, பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கிற அந்த பகுதியில அந்த பாட்டை எடுத்து போட்டுருவாங்க, மாயை மா மாயேயம் மாயாவரி இருவனை என்று போட்டிருப்பாங்க. அதனால பாட வேறுபாடு, முக்கியமான பாட வேறுபாடு, அதை தவறா நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அது ஒரு விஷயம், ஏன்னா இருக்கிறதே சிக்கலான ஒரு இதை மறுக்கிறார், அதுல பாட்டே நமக்கு தப்பா இருக்கிறது இன்னொரு பிரச்சனை. அதனால அதை முதல்ல அதை நீக்கிக்கும். மாயை மாயை மா மாமாயை என்பதை மாற்றி மாயை மான் போட்டுட்டு மாயேயம், அந்த மாயை என்பதை மாயேன்னு போட்டுவிடும். மாயை மா மாயேயம்
மாயா வரும் இருவினையின் வாய்மை. மாய ஆறுவியின் மேம்பு மருளினில் இருளாயிருக்கும் மாயைமா மாயேயம் மாயா வரும் இருவினையின் மாய ஆறுவியின் மேம்பு அருளினில் ஒளியாயிருக்கும் என்ற அந்த பாட்டை படிச்சுக்கணும். இப்ப என்ன சொல்றார், நம்ம அவங்க அப்பாவுடைய விளக்கத்தை படிப்போம். இறைவனுக்கும் மாயை முதலியவற்றுக்கும் இடையே உள்ள சம்பந்தத்தை இறுதி விளக்குதல் பொருட்டு மாயை மாயை என்னும் சிவப்பிரகாச செய்திகளை மேற்கோளாக எடுத்துக்காட்டிய யோகிகள் அச்செய்யுளுக்கு தமக்கு முன்னே உள்ளவர்கள் கூறிய உரையை மறுத்து பொருள் விளக்கம் செய்கிறார். அது என்ன, அந்த பொருள் என்ன என்றால், மாயை மாயையம் என்னும் செய்யுளை அது அதில் செய்யுளை அதில் அமைந்துள்ள சொல் முறைமை பற்றியும் புன்செய்யுளை அடுத்து வருகின்ற தொடர்ச்சி பற்றியும் நோக்கும் இடத்து புன்செய்யுளை பார்க்கணும். பாட்டில் எப்படி அந்த சொல் அமைந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த செய்களுடைய சொல் அமைப்பும் இப்போ படிக்கிற மாயை மாயை என்ற சொல் அமைப்பும் அதற்கு முன்னால் இருக்கிற பாட்டை படித்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி பற்றி நோக்கும் பொழுது மாயை கண்மம் மாயேயம் என்னும் மூன்றும் ஆன்மான் என்ற நிலைக்கு ஏற்பவே நிற்கும் என்பதே அதன் திரண்ட பொருள். அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்றால், மாயை கண்மம் மாயா காரியங்கள் மாயேயம் இந்த மூன்றுமே ஆன்மா எப்படி இருக்கிறதோ அதே நிலையில இருக்கும், அதான் அதுக்கு அர்த்தம். ஆன்மா எப்படியோ அதேதான் மாயை. ஆன்மா எப்படி, ஆன்மா இருளிலே இருந்தால் மாயை இருள் இருக்கும், ஆன்மா ஒளியில இருந்தால் மாயை ஒளியில் இருக்கும் என்றுதான் அதுக்கு அர்த்தம். மாயை கண்மம் மாயேயம் என்னும் மூன்றும் ஆன்மா என்ற நிலைக்கு ஏற்பவே நிற்கும் என்பதுதான் அது திரண்ட பொருள். இப்பொருள் முன்பொருள் முன் நின்ற செய்யுளின் தொடர்ச்சிக்கு எங்கனம் ஏற்புடையதாகின்றது என்றால், முன்னே ஒரு பாட்டு சொல்றாரே அது எப்படி ஏற்புடையது என்றால், முன் செய்யுள் எப்படி இருக்குது, இப்ப அவங்க அவங்க தேவி படிச்சாங்க இல்லையா, அதாவது 69வது பாட்டு, தன்னகம் பயிலும் நல் சிற்றடங்களின் தன்மை, அதாவது பன்னிரம் கவரும் தன்மைன்னு படிக்கத்தை சொன்னாங்க இல்லையா, அத தன்னகம் பயிலும் நல் சிற்றடங்களின் தன்மை தாவா நன்னிலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்று வருது இல்லையா, அதுதான் முன்பாட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், பளிஞ்சு எப்படி சார்ந்ததன் வண்ணமாக இருக்கிறதோ அதுபோல பதிஞானமே உயர்ந்த ஞானம், ஏனைய பசுஞான பாச ஞானங்கள் உயர்ந்த அல்ல என்பது கூறப்பட்டது. ஆன்மா என்பது படிகம் போல சார்ந்ததன் வண்ணமாக இருப்பதாலே அது ஞானம் ஞானம் அல்ல. சார்ந்ததன் வண்ணமாக இருந்தால் அது அதனுடைய ஞானம் அல்ல, அது உயர்ந்த ஞானம் அல்ல. எறை சாடுகிறதோ அதனுடைய அறிவா போனால் அது உயர்ந்ததல்ல. அதாவது சாய்ந்தா சாய்ஞ்ச சாய்ஞ்சிற பக்கமே சாய்கிற பக்கமே சாய்கின்ற செம்மறி ஆடுகளான்னு ஒரு பாட்டு உண்டு. செம்மறி ஆடு ஒரு ஆடு எப்படி போதும், அது பின்னாலே போகும் இல்லையா, அது அது தவறுன்ற உனக்குன்னு ஒரு அறிவு இல்லையா என்று சொல்வாங்க. அது போல ஆன்மா வந்து சார்ந்ததன் வண்ணமா இருந்தால் அது சிறந்த ஞானம் அல்ல. தன்னகம் பயிலும் நல் சிற்றடங்கள், சிற்றடம்னா சித் என்றால் அறிவு, சடம்னா சடப்பொருள் தன்மை இருக்கு இல்லையா, அது தாவா நன்னிலம் பெற, தாவா என்றால் குற்றமற்ற நன்னலம், குற்றமற்ற வீடு பேறு தருகின்ற ஞானம்தான் ஞானமே என்பார். அதனால் பதிஞானம்தான் உயர்ந்த ஞானம் என்று முன்பாட்டை சொல்லப்படும். முன்பாட்டை சொல்லப்பட்டதாலே அவை அத்தன்மையதால் எவ்வாறு எவற்றால் எனின் பதிஞானத்தில் பல சித்துப்பொருள் சடப்பொருள்கள் பொருந்தி இருந்தாலும் அவற்றின் தன்மையால் அந்த பரிஞானம் தெரியப்படுதல் இல்லை, அதனால் அது சுதந்திரமுடையது என்பது விளங்கும். ஏனைய பாச ஞான பசு ஞானங்கள் தம்மால் சாரப்பட்ட பொருள்களின் வண்ணமாய் திரிந்து நிற்கும், அதனால் அவை சுதந்திரமுடையன அல்ல என்பது விளங்கும். இவையே அவற்றின் உயர்வு தாழ்வுக்கு காரணம். தெளிவா அவர் சொல்லியிருக்கிறார்னு சொல்றார். அந்த ரெண்டு பாட்டை படிச்சோம்னா, படிகம் போல சார்ந்ததன் வண்ணமாக இருப்பது ஆன்மா, ஆனால் அந்த தன்மை இல்லாமல் இருப்பது அந்த தன்மை நாவா தாவா நன்னலம் பெறுகின்ற ஞானம் எது என்றால் அது பரிஞானம், அதுதான் உயர்ந்தது என்று சொல்றதுதான் இந்த ரெண்டு பாட்டை சொல்லியிருக்கிறார். மேற்காட்டிய பகுதியில் பரிஞானத்தின் இன்பை விளக்கும் முகத்தால் ஏனைய எரிஞானங்கள் இயல்பு உய்த்துணர வைக்கப்பட்டது. பரிஞானத்தை சொல்ல வருகின்ற போது பசுஞானம் பசுஞானம் தான் எப்படி என்றது அவர் சொல்றார்கள். அதனால் நன்னலம் பெற நிறைந்த ஞானமே என்றது பரிஞானத்தையே என்பது வெளிப்படை. அந்த ஞானமே ஞானம் என ஏகாரம் புணத்து கூறியதால் அது பிறநிலை பொருளாய் நின்று ஏற ஞானங்கள் பரிஞானத்திற்கு கீழ்ப்பட்டனவே என்பதை குறிப்பால் உணர்த்தி நிற்கிறது. அங்கனம் உணர்த்தி நிற்கும் நிலையில்
பாசஞான பசு ஞானங்கள் சுதந்திரம் உடையன அல்ல என்பது எவ்வாற்றால் அறியப்படுகிறது என்னும் ஐயம் நிகழ்கிறது. அந்த ஐயத்தை நீக்கவே இதனை அடுத்து இந்த மாயை மாயையம் என்னும் செய்யுள் வந்தது. ஆகவே தொடர்ச்சி முறைமை இத்தகைய என்பது விளங்குகிறது. ரெண்டு பாட்டு படித்தாதான் பசுஞானம் என்றால் என்ன, பசுஞானம் சுதந்திரமுடையது அல்ல என்பது நமக்கு தெரியும். அதனால இங்க அதை சொல்லியிருக்கிறார் என்று அவங்க விளக்கியிருக்கிறாங்க. இன்னொன்னு, ஏற்கனவே திரோதான சக்தியை பற்றியும் அப்புறம் சிரமரு திரோதாய் கருணையாக திரோதானம் கருணையை அருட்சக்தியாக மாறும் என்பதை ஏற்கனவே சொல்லிட்டார். சொல்லியதை இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று மறுக்கிறார். ஆனா அதோடு அந்த மறுப்பையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்பா என்ன சொல்லிட்டாங்க, மற்றதெல்லாம் விளக்கமே தரல. அப்புறம் ஒரே ஒரு விளக்கம் மட்டும் இங்க சொல்றான், அங்கனமானால் நிமித்தக்காரனாகிய முதல்வன் முதற்காரணமாகிய மாயைக்கு, நான் சிவஞான போதும் பாஷித்து படிக்கிறேன், அற்றேல் அகுது அங்கனமாக நிமித்தக்காரனாகிய முதல்வன் முதற்காரணமாகிய மாயைக்கு ஆதாரம் ஆவனாயின் ஊமை பொருளாகிய குயவனும் மண்ணுக்கு ஆதாரமாதல் வேண்டுமால் எனின் அறியாது கடாயினாய். அது ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். அது என்னன்னா, மாயைக்கு யாரு காரணம் ஆதாரம் யார் என்றால் இறைவன் நாம சொல்றோம். மாயைக்கு ஆதாரமாக தாரகமாக இருக்கிறான் இறைவன் என்று நாம சொல்றோம். சொன்னோடனே அவன் என்ன சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்க, மண்ணுதான் முதற் காரணம், அதிலிருந்து படைக்கின்ற பானையை படைக்கின்ற குயவன் நிமித்த காரணம் சொல்றீங்க, அவனை நிமித்த காரணம் என்று சொல்லிட்டு மண்ணை முதற்காரணம் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, மாயை முதற்காரணம் அதை தாங்குகிறவன் இறைவன் சொல்றீங்க, மாயைக்கு அதை தாங்குறவன் ஆதாரமா இருப்பவன் இறைவன் சொல்றீங்க. அப்படி என்றால் குயவன் மண்ணுக்கு ஆதாரமா, குயவன் மண்ணுக்கு ஆதாரமா இருக்கணும் இல்லையா, நீங்க அதை சொல்றீங்க, குயவன் நிமித்த காரணத்தோடு விட்டுட்டீங்க, மண் முதற்காரணம் சொல்றீங்க. ஆனா இங்க வரும்பொழுது மாயை முதற்காரணம், ஆனா மாயைக்கு ஆதாரம் என்றால் இறைவனை சொல்றீங்க, முதல்வனை சொல்றீங்க. ஏன்னா உதாரணம் பொருந்தாதுன்றான். குயவன் மண்ணுக்கு ஆதாரம் கிடையாது, மண்ணு தான் குயவனுக்கு ஆதாரம். அது மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், தரையில் தான் உட்கார்ந்துக்கிறான், மண்ணை ஒண்ணு அவன் தாங்கல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, மாயை தாங்குகிறான், மாயை தாங்குறவன் இறைவன் சொல்றீங்க, அதுதான் முதற்காரணம் சொல்றீங்க, அது ஓமை பொருந்தாது என்று மறுக்கிறான். அது நியாயம்தான்ற, அறியாது கடாயினாய். உவமம் எல்லாம் உவமையெல்லாம் ஒருபடை ஒத்தலை அன்றி முழுவதும் ஒத்தல் என்று. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உவமையை சொல்லுகிற பொழுது ஓரளவு தான் அது பொருத்தமா சொல்றது, எல்லாவற்றையும் ஒற்றுமையா சொல்ல முடியாது. ஒருபடை ஒத்தல் என்றால் அது சொல்லுவாங்க, அதாவது புலி போல பாய்ந்தான் என்று சொன்னால் பாய்ச்சலுக்கு தான் இது ஓமை, நல்லா புலி போல பாயிரம்பா, இந்த பாய்ச்சலுக்கு தான் ஓமை. புலி போலன்னு சொன்னதுனால அவனுடைய உடம்பெல்லாம் வெறி வெறியா இருக்குதா, பல்லு அவனுக்கு புலி போல பல்லு இருக்குதா என்றெல்லாம் கேட்கக்கூடாது. பாய்ச்சலுக்குத்தான் அது ஓமை, அதான் ஒருபடை ஒப்புன்னு சொல்லுவான், ஒருபடை ஓமையாக சொல்வான். இப்போ நிலவு போல முகம் என்று பெண்களை சொல்றோம், அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க, பரவாயில்ல நிலவு போல சொல்றாரு அப்படின்னு. ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா நிலவு கலங்கம் உடையது, நிலவுக்கு கலங்கு, முழு நிலாவுக்கு கலங்கம் இருக்குது. யாராவது என்னங்க நிலவுன்னு சொல்றீங்களே என்ன, அது கலங்கம் இருக்குது அல்லவானு யாரா சொல்றாங்களா, சொல்றது கிடையாது. நிலவு அழகா இருக்குது ஒளியா இருக்குது என்று அது ஒரு விஷயத்தான் சொல்றோம். அது போல சொல்வது ஒருபடை ஓமை, ஓமை என்பது ஒருபடை ஒத்து என்று இலக்கணம். ஓமை அப்படியே சொல்லக்கூடாது, அதுதான் இங்க விளக்குற. ஓமை என்பது ஒருபடை ஒத்தலை அன்றி முழுவதும் ஒத்தல் என்று முழுமையா சொல்ல முடியாது. முழுவதும் ஒக்கும் என்றால், முழுவதும் ஒக்கும் என்பாரை அப்படி சொல்ல ஒரு சொன்னா, முதல்வனுக்குரிய வியாபக முதலிய குணங்களும் குயவனுக்கு உழவாதல் வேண்டும். நீங்க ஆதாரம் மட்டும்தான் சொல்றீங்க, மண் ஆதாரமா ஒண்ணு கேக்குறீங்க இல்லையா. நம்ம இறைவன் போலன்னு சொல்லும் பொழுது இறைவன் வியாபகமா இருக்கிறான், குயவன் வியாபகமா இருக்கிறானா, நீ யாரை சொல்ல மாட்டேன்ற, நாம அதை கேட்கிறவங்கிட்ட குயவன் வியாபகமா அது மட்டும் சொல்ல மாட்டேன்ற, அவன் ஏகதேசமா தானே இருக்கிறான், இறைவன் வியாபகமா இருக்கிறான். எனவே முதல்வனுக்குரிய வியாபகம் முதலிய குணங்களும் குயவனுக்கு உழவாதல் வேண்டும். அது இல்லாத காரணத்தினாலே அதுக்கு என்ன விடை, நீ சொல்லு. மண்ணுக்கு ஆதாரம் குயவன் நான் சொல்ல முடியும்,
ஆனா வியாபகமா இருக்கின்ற இறைவனுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஏன் இப்ப கோயம் வியாபகமா இல்லை, நீ யாரும் சொல்லு, அதுக்கு நீ பதில் சொன்னா நான் இதுக்கு பதில் சொல்றேன் என்பது போல அவன் கேள்விக்கு கேள்வி கேட்டு அவனை மறுத்துடுறோம் என்றால் அது இல்லை, ஒருபடை உண்மை தானே தவிர இறைவன் வியாபகமா இருப்பது போல கோயவன் வியாபகமாக இல்லை. இறைவனுக்கு உடம்பு கிடையாது, உடம்பு இல்லை, ஆனா கோயவனுக்கு உடம்பு உண்டு. இறைவன் சங்கற்ப மாத்திரை செய்கிறான், சங்கற்ப மாத்திரை எல்லாத்தையும் படைக்கிறான், ஆனால் இவன் வந்து செயல் செய்கிறான், கருமத்தினால கருவிகளால செய்கிறான். இதெல்லாம் வேறுபாடுகள் கோயவனுக்கும் இறைவனுக்கும் இருக்கிறது. இருந்தாலும் நிமித்த காரணம், மண்ணிலிருந்து பானை கொண்டு வருகின்ற நிமித்தம் இருக்கு இல்லையா, நிமித்த காரணம், அதனால அவனை கோயவனை நாம் இறைவனுக்கு உபயா சொல்றோம் என்று சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்றார், ஒருபடை ஒத்தலால் அன்றே ஒரு பொருளுக்கு ஓரியல்பு பற்றி வேறு வேறு உமை கூறியதும் என்க. ஒரே பொருளை நல்லா விளக்கணும்னு சொன்னா வேறு வேறு உமைகளை சொல்வார்கள். நிலம் போல் மதி போல இருக்கிறது அவளுடைய முகம், தாமரை போல இருக்கிறது அவளுடைய முகம், இதெல்லாம் எங்க எத்தனை எத்தனை உமை சொல்ற ஒரு முகத்துக்கு சொல்ற போடு என்றால் ஒரே பொருள் தான், ஒரு உமை சொன்னா போறாதா மொத்தம் ஒத்திருந்தால், அப்படி கிடையாது. இறைவனுக்கு சொல்ற பொழுது கூட பெருமானுடைய திருவடி தாமரை போலன்னு சொல்றோம். தாமரை திருவடின்னு சொல்ற பொழுது என்னன்னு சொல்றாங்க என்றால், தாமரை போல் நிறம் உடையவன், சிவப்பு நிறம், தாமரை போல் மென்மை உடையவன், தாமரை போல் அழகுடையது, தாமரை போல் வாசனை உடையது, இதெல்லாம் பெருமானுடைய திருவடிக்கு தாமரையை சொன்னால் இதெல்லாம் பொருத்தமா சொல்றோம். ஆனால் பெண்களுக்கு அல்லது மற்ற உமையோ சொல்ற பொழுது பொண்ணுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இல்லையா, தோல் என்று சொன்னால் மூங்கில் போல் தோல், கரும்பு போல் தோல் என்றெல்லாம் சொல்றேன் இல்லையா, ஒரே பொருளுக்கு பல உமை சொல்றேன் இல்லையா. முழுதும் ஒரே உமை முழுதும் ஒத்துவிட்டால் ஒரு உமை சொன்னா போதும், ஆனா ஒரு உமை சொல்றது கிடையாது, பல உமை சொல்றேன் இல்லையா. இலக்கியத்துல பல உமை வருது, பெண்களுடைய கண்கள்னு சொன்னா அந்த கண்களுக்கு எத்தனை உமை நான் சொல்றாங்க பார்க்கிறோம் இல்லையா. அது போல ஒரு பொருளுக்கு ஓரியல்பு பற்றி வேறு வேறு உமை கூறுகிறார்கள் என்று மறுக்கிறார். அற்றேல் இந்த இயல்பிற்கு உமை ஆதுவோ எனும், இப்ப நாம நீங்க சொல்லி வருது இல்லையா, பதி இலக்கணம் ஆண்மை இலக்கணம் சொல்றீங்க இல்லையா, இந்த இயல்புக்கு என்ன உமை என்றால் நன்றே கடாயினாய். சரி, இப்ப சொல்றதுக்கு என்ன காரணம், நிமித்த காரணம் ஆகிய உயவனுக்கு சொல்ற பொழுது ஒப்புமை அல்ல, இங்க சொல்லுகிற பொழுது இறைவனை இறைவனை தான் சொல்ல பதிஞானம் தானே சொல்றோம், பரிஞானமே ஞானம்ன்றீங்க இல்லையா, அந்த பரிஞானத்திற்கு என்ன ஓமை, இந்த இயல்பு இவ்வியல்புனா பரிஞானத்திற்கு என்ன ஓமை என்றால், குழவி உடம்பில் முதற்காரணமாகிய சிர சுக்கிரங்களுக்கு ஆதாரம் அதற்கு நிமித்த காரணமாகிய தாய் தந்தையாதலும், சிலம்பி நூலின் முதற்காரணத்திற்கு ஆதாரம் அதற்கு நிமித்த காரணமாகிய சிலம்பியாதலும், காளி உருவில் தோன்றிய கணங்களது உடம்பில் முதற்காரணத்திற்கு ஆதாரம் அவற்றுக்கு நிமித்த காலமாகிய காளியாதலும் அறிந்தாய் என்றே ஒரு மேற்கோள் காட்டுறார். குழவி குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தைக்கு எது முதற்காரணம், அந்த உடம்புக்கு, குழவியினுடைய உடம்புக்கு எது முதற்காரணம், தாயினுடைய தந்தையினுடைய உதிர சுக்கிலம் காரணம் ஆதாரம், அதான் நிமித்த காரணமாகிய தாய் தந்தை. சிலம்பிலே நூல் வருது இல்லையா, சிலம்பி நூல் வருது இல்லையா, அதுக்கு எது காரணம் என்றால் அது சிலம்பு தான், அது அது உடம்புல அதனுடைய சிலம்பினுடைய உடம்பு தான் காரணம். அப்புறம் உதாரணம் சொல்றாரு, காளி உருவிலே வந்து பல கணங்கள் தோன்றின என்றார், அதுக்கு காளி ஆதாரம் என்று ஒரு புராணத்தை சொல்றார். அது முதல்ல இயற்கையை சொன்னார், அப்புறம் புராண கரை ஒன்று சொன்னார், காளியே காளி உடம்புல தோன்றினு சொன்னார் அறிந்தாய் என்று. இவ்வாறு பல உல எனக் கொள்க, இங்கனம் கூறிய வார்த்தால் பாசுமத முதலியோர் மதம் மறுக்கப்பட்டது என்றார். இது போல பல உதாரணங்கள் நாம் சொல்லலாம், நிமித்த காரணமாக பலவற்றை சொல்லலாம். இந்த இயல்புக்கு எதுவுமை, சிலம்பி நூல் வருகிறதா அதுக்கு சிலம்பினுடைய உடம்பு ஆதாரம் ஆதாரம், அதே போல குழந்தையுடைய உடம்பு வருகிறதா அதுக்கு தாய் தந்தை ஆதாரம் என்று சொல்வது போல இறைவன் மாயைக்கு ஆதாரம் நீங்க அதை சொல்லலாம் என்று அதை முடிக்கிறார். அது அதனால இன்னும் இதுவரை பல உமைகளை சொல்லி கொண்டு போலாம்ப்பா என்று அதை முடிக்கிறார், அந்த வழியில் முடிச்சிட்டார். இனிமேற்பட்டு மாயாவாத மதம் அவர்கள் சொல்லுகின்ற வாதம் என்ன என்பதைத்தான் சொல்ல போறார். மாயாவாதத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாயாவார மறுப்பையும் அவர் சொல்லுவார் என்று இந்த பகுதியை நம்ம பொருள் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. அதை இன்னைக்கு மாயாவார மதத்தை நம்ம படிக்கலாம். மாயாவாத மதம்,
மாயாவாதிகள் மாயையாவது பொய்ப்பொருள் என்றும் சொல்லப்படாது, பொய்ப்பொருள் என்றும் சொல்லப்படாது, அநிர்வசனமாக நிற்பது ஒன்று எனவும் அத்தார்களின் அன்றே மாயை என பெயர் பெற்றது எனவும் அத்தன்மைத்தாகிய மாயையில் சித்தாகிய பரபிரம்மம் கண்ணாடி நிழல் போல அத்தியாசமாய் தோன்றும் எனவும் அங்கனம் தோன்றிய வழி பேய்த்தே நீராகவும் கயிறு பாம்பாகவும் காணப்படுமாறு போல அத்தோற்றம் மண் புனல் அனல் கால் முதலிய பிரபஞ்சமாய் காணப்படும் எனவும் இங்கனமாகலின் சித்தினுடைய விவர்த்தனமே சகம் எனவும் கூறுவர். மாயாவாரத்தை முதல்ல முதல் வாரமாக சொல்றார். இதை சொல்வதற்கு முன்னாலே இன்னைக்கு நாம சொல்லியிருக்கிறோம், ஏகாண்மவாதம் அறித்தால் மாயாவாதம் நாம் சொல்றோம். மாணிக்க வாசகர் திருவாசகத்துல மாயாவாதம் எனும் சண்டமாருதம் என்று குறிக்கிறார். எனவே மாணிக்கவாசர் காலமாக இருக்கிற நான்காம் நூற்றாண்டிலேயே மாயாவாரத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. எனவே தமிழ்நாட்டில் மாயாவாதம் பரவி இருக்கிறது. அது விரிவாக இல்லையே தவிர மாயாவாத கொள்கைகளை கொன்றவர்கள் இருக்கிறார். பின்னால வந்த ஏழாம் நூற்றாண்டு வந்த சங்கரர் தான் அந்த மாயாவாரத்தை திருவுகிறார், தம்முடைய அறிவாற்றலாலே நிறுவுகிறார். ஆனால் மாயாவாரத்தை ஸ்தாபித்தவர் சொல்லலாம், இருக்குது, அதை நிறுவிய கொள்கை. எப்படி சைவம் என்பது இருக்கிறது, இருந்தது, ஞான சம்பந்தர் அதை நிலைநாட்டினார் என்று நாம சொல்றோம் இல்லையா, அவருடைய திருமுறைகளாலே பல செய்தி சொல்லி நிலைநாட்டினான்னு சொல்றோம் இல்லையா. அதே போல மாயாவாரத்தை நிலைநாட்டி உறுதி செய்தவர் சங்கரர். ஆனால் மாயாவாதம் ஏற்கனவே இருக்குது, அது என்னன்றதுதான் இங்க சொல்றார். இந்த மாயை என்ற சொல், சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் இருந்தார், தத்துவ பேராசிரியர், அப்பாவெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடியவர். அவர் அப்பாவே கேட்டிருக்கிறார், ஐயா சைவ சித்தாந்தமும் மாயை கொள்ளுது, இன்னும் மற்ற மதங்களும் மாயை கொள்ளுது, அதையெல்லாம் மாயாவாதம் சொல்லாம எங்களை மட்டும் ஏன் மாயாவாதின்னு சொல்றீங்க, ஏகாண்மவாதி சொல்ற எங்களை மட்டும் ஏன் மாயாவாதி மாயாவாதி, அப்ப நீங்க மாயாவாதி இல்லையா என்று ஒரு ஏடிக்கையா கேட்பார். அது நியாயமான கேள்வி போல தெரியும். ஆனால் நாம மாயை என்பதை ஒரு பொருளா சொல்றோம், மாயைதான் எல்லாம் என்று வாதம் பண்றது கிடையாது. அவங்க மாயைதான் எல்லாம் இருறாங்க, எல்லாம் மாயைன்னு சொல்றதுனால அவங்களை மாயாவாதின்னு சொல்றோம். நாம மாயை என்ற ஒரு பொருளை கொள்றோம், ஒரு பொருளை கொள்வதாலே அது மாயாவாதம் அல்ல. மாயை என்று ஒரு பொருள் இருக்கிறது, கர்மம் என்று ஒரு பொருள் இருக்கிறது, ஆணவம் என்று ஒரு பொருள் இருக்கிறது, ஆன்மா என்று ஒரு பொருள் இருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். பிற்காலத்துல ஆன்மாவை பற்றி ஒரு தத்துவம் வந்தது, அதாவது ஆன்மானந்தவாதம் என்று ஒரு வாதம் வந்தது. ஆன்மாவிற்கு ஆனந்தம் கிடையாது என்பது நம்முடைய கொள்கை, சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை. ஆன்மா அறிவுப்பொருளாக இருந்தாலும் அதற்கு ஆனந்தம் கிடையாது என்பது நம்முடைய கொள்கை. அப்ப எப்படி சார் ஆனந்தம் வருது, ஆன்மா ஆனந்தம் அடையதுன்னா பிற பொருள்களால் வரும், பிற பொருள்களால் தான் ஆனந்தம் வரும். உலகப் பொருள்களாலே வருகின்ற ஆனந்தம் எல்லாம் நிலையில்லாதது, இறைவனாலே வருகின்ற ஆனந்தம் நிலையானது. உலகப் பொருள்களை சார்ந்தால் வருகின்ற ஆனந்தம் இருக்கு இல்லையா, இன்பம், அது நிலையில்லாதது. இறைவரை அந்த ஆன்மா சார்ந்தால் நிலையான இன்பத்தை பெறும், அது சிவானந்தம் என்று நாம சொல்றோம். உலகப்பொருள் எல்லாம் பவானந்தம், இறைவரை சார்ந்தால் அது சிவானந்தம் என்று நாம சொல்றோம். அப்ப ஆன்மாவிற்கு ஆனந்தம் கிடையாது, மற்ற பொருளால் தான். ஆனால் ஆன்மானந்த வாரம் என்று பின்னால வந்தது. அந்த ஆன்மானந்தம் என்றால் ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டுன்றான். எப்பொழுது பாசத்தை நீங்கினால், பாசத்தை எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுது ஆன்மாவிற்கு தன்னுடைய ஆனந்தம் புலப்படும், தன்னுடைய ஆனந்தம் புலப்படும். அவர் ஏன் இப்படி சொன்னார் என்றால், ஆன்மா அறிவுடையதானே, நீங்க தான் சொல்றீங்க சித்து பொருள் தானே சொல்றீங்க, அறிவுடைய பொருளுக்கு ஆனந்தம் எப்படி இல்லாம இருக்கும், ஆனந்தம் வந்து தடைப்பட்டு இருந்தது.
ஆணவம் என்ற ஒன்று தடைப்பட்டிருந்ததால அந்த ஆனந்தம் இல்லாமல் இருந்தது. எப்பொழுது ஆணவம் நீங்கியதோ அப்ப ஆன்மாவிற்கு ஆனந்தம் வந்து விட்டது என்று ஆன்மானந்தவாதம் என்று ஒரு வாதம் பின்னால தமிழ்நாட்டில் வளர்ந்தது. கண்ணுடைய வள்ளலார் என்று சொல்றவரெல்லாம் அதை செய்திருக்கிறான். அதை மறுப்பதற்குத்தான் திறமையாதீன குரு முதல்வர் சக்தி நிச்சயம் என்று ஒரு நூல் எழுதினார். ஆன்மானந்த வாரத்தை அப்புறம் சிவசம வாரத்தை அந்த இரண்டு வாரத்தை மறுப்பதற்குத்தான் புத்தி நிச்சயம் என்ற ஒரு நூல் தர்மயாதீன குருஞான சம்பந்தர் எழுதினார். அதனால ஆன்மாவிற்கு பிற பொருள்கள் தான் ஞானமே தவிர தன்னாலே ஞானம் கிடையாது, அது ஆனந்த பொருள் அல்ல என்று சொல்றோம். அப்ப அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஆன்மாவிற்கு ஆனந்தம் உண்டு என்பதாலே அவர்கள் ஆன்மானந்தவாதிகள் என்று சொல்லிட்டாங்க. இப்ப நாம கூட ஆன்மாவிற்கு ஆனந்தம் இருக்குன்னு சொல்றோம், அது பெருமான அருளால் இருக்குது. ஏன் நம்ம ஆன்மானந்தவாதி அல்ல, நாம் ஆன்மாவை ஆனந்தம் சொல்றது கிடையாது. அதனால ஒரு பொருளை கொள்வதாலேயே அந்த பெயர் நமக்கு இல்லை, மாயை என்ற ஒரு பொருளை நாம் கொள்ளுகிறோம், எனவே நாம் மாயாவாதி அல்ல. அப்ப இவங்களையே மாயாவாதி சொல்றோம். அதைத்தான் இங்க இந்த பாட்டு இந்த பகுதியில் சொல்றார் சிவஞான முனிவர். என்ன சொல்ல பாருங்க, மாயையாவது மெய்ப்பொருள் என்றும் சொல்லப்படாது, பொய்ப்பொருள் என்றும் சொல்லப்படாது. அனிர்வச்சனம் முதல் டெபினேஷன் என்ன, முதல் டெபினேஷனே அதை மெய்ப்பொருள்னு சொல்ல முடியாது, பொய்ப்பொருள்னு சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நிலையான பொருள் என்றும் சொல்ல முடியாது, நிலையற்ற பொருள் என்றும் சொல்ல முடியாது, உள்ள பொருள் என்றும் சொல்ல முடியாது, இல்லாத பொருள் என்றும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தா நாம் என்ன பண்றது, அதை பொய்யன்னு சொல்ல முடியாது, மெய்யன்னு சொல்ல முடியாது, அது அனிர்வச்சனம். அனிர்வச்சனம் என்று சொன்னால் சொல்லணாதது, சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். கேனாட் பி எக்ஸ்பிளைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பொருளை தெரியலாமே தவிர அது எதிர்பார்க்க அது விளக்க முடியாது. அனிர்வச்சனமாக இருப்பது ஒன்று, அதான் அவங்க சொல்ற மாயைக்கு விளக்கம். மாயை என்றால் என்னன்னு கேட்டால் மெய்ப்பொருளும் அல்ல, ஏன்னா மாயை ஒரு பொருள். பொருள் என்று சொன்னால் ஒன்று அது மெய்ப்பொருளா இருக்கணும் அல்லது பொய்ப்பொருளா இருக்கணும், அது மெய்ப்பொருளும் அல்ல பொய்ப்பொருளும் அல்ல, அனிர்வச்சனம். அதனால்தான் அதுக்கு மாயை என்றே பெயர்ன்றாங்க. மாயை என்பதற்கு என்ன பெயர் என்றால் அவங்க அது என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, யாமா, யாமா என்பதுதான் மாயா என்று மாறுகிறதுன்றாங்க அவங்க கொடுக்குறது. அதுக்கு என்ன அர்த்தம், யாமானா என்ன அர்த்தம், எதை ஆராய்ந்து போகிறீர்களோ, எந்த பொருளை ஆராய்கின்றீர்களோ அந்த பொருள் இல்லாமல் போகும், அதுதான் மாயை. எந்த பொருளை நீங்கள் ஆராய்கின்றீர்களோ அது இல்லாமல் போகும், அதுதான் மாயன்றான். அப்போ அதனால்தான் இருக்கு மாயை என்ற பெயர் பெற்றது எனவும். சரி, அத்தன்மைத்தாகிய மாயையில் அந்த மாயை என்ற பொருள்ல சித்தாகிய பரபிரம்மம், சித்து பரபிரம்மம் சித்து பொருள், அந்த சித்து பொருள் கண்ணாடியில் நிழல் போல கண்ணாடிக்கு முன்னாலே போய் நின்றால் நம்முடைய உருவம் பிரதிபலிக்குது இல்லையா, கண்ணாடிக்கு முன்னால் நம்முடைய உருவம். அதுபோல சித்தாகிய பரபிரம்மம் கண்ணாடி நிழல் படுவது போல அத்தியாசமாய் தோன்றும். பரபிரம்மம் மாயையில் அத்தியாசமாய் என்றால் போலியாய் அர்த்தம், அதுபோல நம்முடைய உருவம் போலவே அத்தியாசம் என்றால் போலின் அர்த்தம், போலி என்றால் அது போல அத்தியாசமாய் தோன்றும் எனவும். அங்கனம் தோன்றிய வழி அந்த மாதிரி சொல்ற பொழுது பேய்த்தேர்னா காணல் நீர், காணல் நீர் நீர் போல தெரியும், காணல் நீர் தண்ணீர் போல தெரியும் இல்லையா, கயிறு பாம்பாக தெரியும். இது அத்தியாசவாதம் சொல்வான். அத்தியாசவாதம் என்றால் போலிவாதம், இல்லாதது ஒன்று இருப்பது போல தெரிவது, அதான் அத்தியாசம். அங்கே தண்ணீர் இல்லை ஆனால் காணல் நீர் தண்ணீர் போல தெரியுது, அங்கே பாம்பு இல்லை கயிறு தான் ஆனால் கயிறு பாம்பாக தெரிகிறது, எனவே அது அத்தியாசம். அதுபோல பிரபஞ்சம் மண் புனல் அனல் கால் என்ற பூதங்களாக மண்ணாக தண்ணீராக நெருப்பாக நீராக பிரபஞ்சமாய் காணப்படுகிறது, உலகமாக காணப்படுகிறது. இதனால் சித்தினுடைய விவர்த்தனம் கயிறு பாம்பாய் தெரிவது விவர்த்தனவாதம் சொல்வான்.
கயிறு பாம்பாக தெரிவது விவர்த்தனவாதம். ஒன்று இன்னொன்றாக தெரியுது இல்லையா, அது விவர்த்தனவாதம். விபரீதமாக தெரியுது, ஒன்று இன்னொன்றாக தெரிகிறது விபரீதம், அது விவர்த்தனவாதம். என்ன சித்தனுடைய விவர்த்தனமே சகவெனவும் கூறுவர். சொல்ற முதல் முதல் பேராவில் சொல்லப்படுகின்ற ஒன்று. இங்க ஒன்று சொல்லி ஒரு சின்ன ஒரு இடைவெளி விடுறேன். உலக படைப்பை பற்றி சொல்ற பொழுது வாதங்கள் பல, அதாவது காரணப்பொருளிலிருந்து காரியம் வருகிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதாவது மண்ணிலிருந்து பாறை வருது, காரணப்பொருள் இருந்து காரியப்பொருள் வருதுன்னு சொன்னா அந்த ப்ராசஸ் எப்படி, அந்த ப்ராசஸுக்கு என்ன பெயர் என்றால் சூன்யத்திலிருந்து வருகிறது என்று சொல்றது சூன்யவாதம். ஒரு நூல் வந்து ஆடையாக மாறுதுன்னு சொல்றான் இல்லையா, அது ஆரம்பவாதம். ஒரு பொருள் இன்னொன்றாக பரிணமிக்கிறது என்று சொன்னால் அது பரிணாமவாதம். ஒரு பொருள் இன்னொரு பொருள் போல தோன்றுகிறது என்று சொன்னால் அது விவர்த்தனவாதம். இப்ப சொல்ற விவர்த்தனவாதம் இது போல, அப்புறம் தோன்றினால் தோன்றுவது போல தெரிந்து அது மறைகிறது அல்லவா, எனவே அது மாயாவாதம் என்று. இப்படி உலகத்தை பற்றி சொல்லுகிற பொழுதே உலகம் சூன்யத்திலிருந்து தோன்றியது அது சூன்யவாதம், உலகம் என்பது மண்ணிலிருந்து தோன்றி அது மாயிலிருந்து தோன்றியது என்றால் அது பரிணாமவாதம், அணுவிலிருந்து தோன்றியது என்று தர்க்கமனன் சொல்றாங்க அது ஆரம்பவாதம், அது விவர்த்தனம், பிரபஞ்சம் என்பது விவர்த்தனம் என்று இவங்க சொல்றாங்க. எனவே ஒன்று இன்னொன்றாக கயிறு பாம்பா தெரிவது போல அத்தியாசவாதம் அல்லது விவர்த்தனவாதம் என்று இத்தனை வாதங்கள். உலகத்தை பற்றிய காரியப்பொருள், உலகம் காரியப்பொருள் இருக்கு, இத்தனை வாதங்கள் இருக்கிறது. சமுதாயவாதம், இப்ப சொன்ன விவர்த்தனவாதம் எல்லாம் நிறைய இருக்கிறது. சைவ சித்தாந்தம் கொள்வது எது என்று சொன்னால் பரிணாம வாரத்தை கொள்கிறோம், நாம பரிணாம வாரத்தை கொள்கிறோம். அது கூட பரிணாம இரண்டு வகைப்படும், ஒன்று சூக்கம பரிணாமம், இன்னொன்று தூள பரிணாமம். ஒன்று சூக்கம பரிணாமம் என்பதுதான் விருத்தின்னு நாம சொல்றோம், விருத்தி பரிமாணம், இன்னொன்று ஏகதேச பரிமாணம். நம்ம பரிமாணத்தை விருத்தி பரிமாணம் என்றும் ஏகதேச பரிமாணம் என்றும் ரெண்டா நாம கொள்கிறோம். அதை பற்றி நாம பின்னால் விளக்கலாம். இது நாம வாதங்களை பற்றி சொல்ற பொழுது இப்படி எல்லாம் வாதங்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 5 மணித்துள்ள இடைவெளிக்கு பின்னால வந்து சந்திக்கலாம் மறுபடியும். பெருமக்களே வணக்கம். மாயாவாத மதம் என்றதை நாம பார்க்கிறோம், அது கொஞ்சம் புரிஞ்சு கொள்றது கஷ்டம். ஏன்னா மாயாவாதிகளுடைய வாதங்கள் ரொம்ப தர்க்கரீதியா சிலதெல்லாம் சொல்லுவாங்க, அதை இப்ப நம்ம முதல் பேராக படிச்சிருக்கிறோம். அதாவது அத்தியாசவாதம் என்றால் கயிறு பாம்பாக தெரிகிறது, காணல் நீர் நீராக தெரிகிறது என்றால் அது போல இருக்குது, அது உண்மையாக இல்லை, உண்மை தோற்றம் அல்ல, அது உண்மை பொருள் அல்ல, தோன்றுவதுதானே தவிர. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, தோற்ற மாயின்வான். பாரதியார் கூட விற்பனவே நடப்பனவேன்னு ஒரு பாட்டு இருக்குது, அது எல்லாம் தோற்ற மாயையோ, தோற்ற மாயையோ என்றால் இருப்பது போல தெரிகிறதோ என்றுதான் பாடுறார், தோற்ற மாயின்றார். அதனால மாயாவாரியில் இது எல்லாம் உலகம் எல்லாம் தோற்ற மாயை, உண்மையில் அந்த பொருள் இல்லை என்பதுதான் அவருடைய வாதம். அதை நாம மறுக்க போறோம். இருந்தாலும் அவர் அது சொல்ற அந்த முதல் பேராவில் அதான் சொல்லியிருக்கார், எல்லாம் மாயை, மாயை சொல்ல முடியாது, அனிர்வச்சனம் என்றால் சொல்ல முடியாது என்று சொல்றார். இப்ப நாம என்ன சொல்றோம், தத்துவ உலகத்துல வந்து ஒன்றை விளக்குகிற பொழுது சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு தவறான ஒரு வாதம். நீங்க கேட்பதை என்னால சொல்ல முடியாதுன்னு அர்த்தம், ஒண்ணு அது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். சொற்களால விளக்க முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியல என்று அர்த்தம். அதனால அனிர்வச்சனம் என்ற வார்த்தை தத்துவ உலகத்துல பொருத்தமில்லாத ஒரு வார்த்தை. ஆனா மெய்ப்பொருளும் அல்ல, ஒண்ணு மெய்ப்பொருள் சொல்லு இல்ல பொய்ப்பொருள் சொல்லு, அது என்ன மெய்ப்பொருளும் அல்ல பொய்ப்பொருளும் அல்ல, ஏறக்குறைய பௌத்தவாதம் மாதிரி. பௌத்தர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, உள்ளதும் அல்ல இல்லதும் அல்ல அப்படின்வாங்க, அது அனிர்வச்சனம் என்றுவாங்க, அவங்களும் அதான் சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க மாயாவாதிகளை பிரசன்ன பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசன்ன பௌத்தர்கள் என்றால் மறைந்து ஒழுகின்ற பௌத்தர்கள் வாங்க மாயாவாதிகள், அவங்களும் பௌத்தர்கள் தான், ஆனா அவங்க தன்னை பௌத்தர்னு சொல்லுகிறது கிடையாது. சரி,
இப்ப பார்க்கலாம். மெய்ப்பொருளும் அன்றி, அடுத்த பேரா படிக்கிறேன், மெய்ப்பொருளும் அன்றி பொய்ப்பொருளும் அன்றி நிற்பது ஒன்று உண்டு என்று எடுத்துக்காட்டுவதற்கு ஒரு பொருளின்மையால், வழியளவைக்கு இயலாமையால், வழியளவைக்கு இயலாதாகவே குறையளவைக்கும் இயலாதாகலானும், பேய்த்தேரில் தோன்றிய நீர் மாத்திரையே அசத்தியமாவதன்றி உள்பொருளாய் தோன்றுவதாகிய பேய்த்தேர் அனிர்வசனமாக அமையும், அது ஆண்டைக்கு எடுத்துக்காட்டு செல்லாமையானும், மாய அனிர்வசனம் என்பது ஒரு சமயத்தார்க்கும் கொள்கை என்மையானும், அது ஒன்றாக வைத்து மறுக்கற்பாற்று அன்று என்று ஒழிக என்ன சொல்றா? பெய்ப்பொருளும் இல்லாத பொய்ப்பொருளும் இல்லாத ஒரு பொருளை காட்டுகின்றோம். நீங்க என்ன சொல்றீங்க, மாயை என்பது மெய்ப்பொருளும் அல்ல பொய்ப்பொருளும் அல்றீங்க, அந்த மாதிரி ஏதாவது வேற ஒன்று இருக்குதா? எடுத்து காட்டுவதற்கு ஒரு பொருள் இருக்கிறதா என்றால் கிடையாது. அப்போ வழியளவைக்கு இயலாமையால், வழியளவு அனுமான அளவை, அனுமான பிரமாணம் இது வரைக்கும் பார், இந்த பொருள் மெய்ப்பொருளும் அல்ல பொய்ப்பொருளும் அல்ல, காட்சியிலே காட்டினால், கண்ணுக்கு தெரிந்தால், காட்சிக்கு தெரிந்தால் நாம் அனுமானிக்கலாம், ஓஹோ இப்படித்தானோ என்று அனுமானிக்கலாம். அதாவது தெரியாத ஒரு பொருளை தெரிந்த ஒரு பொருளை கொண்டு விளக்குவாங்க, அது இலக்கியத்துல உண்டு ஓமைகள். தெரியாத ஒரு பொருள், புரியாத ஒரு பொருள், அது உதாரணம் சொன்னா உதாரணம் சொல்லுவாங்க. காட்டிலே போகின்றவன் பசு போல ஒன்றை பார்க்கிறான், பசு போல இருக்கும், என்னங்க பசுவா என்றா, இல்லை இல்லை அது காட்டு பசுன்னுவாங்க. அப்ப வீட்டு பசுன்னு ஒண்ணு இருக்குது, வீட்டு பசு போலவே அது காட்டு பசு என்றால் பசுவை போல தோன்றுகிறது, ஆனா வித்தியாசமா இருக்கு இல்லையா என்று, காட்டு பசுவை காணாத ஒருவன் வீட்டு பசுவை கண்டால் காட்டு பசு என்று உணர்வது போல என்று பார்க்கும். அப்ப ஏற்கனவே அவர் வீட்டு பசுவை பார்த்திருக்கிறான், ஏற்கனவே பார்த்திருக்கிற அந்த ஞானத்தினாலே ஓஹோ வீட்டுல இருக்கிற பசு போலவா என்று அனுமானிக்கிறான், இதை காட்டு பசுவை அனுமானிக்கிறான். அது கூட சொன்னேன், தமிழ்ல ஆ என்றால் பசு, ஆமா என்றால் காட்டு பசு, மான் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும், ஆ என்றால் பசு வீட்டு பசு, ஆமா என்றால் அது காட்டு பசு. ஆவை அதாவது ஆவை கண்ட ஒருவன் ஆமாவை காணுகிற பொழுது ஓ இதுவும் ஆவோ, இது இப்ப வீட்டு பசு போலவோ என்று உணர்கிறான். அப்ப அது அனுமானிக்கிறான் இல்லையா, ஒன்றை பார்த்த பின்னால் அது போல இருக்கிறது என அனுமானிக்கணும். இங்க மெய்ப்பொருளும் இல்ல பொய்ப்பொருளும் இல்லைன்னா அது என்ன பொருள் காட்ட முடியுமா? அது காட்ட முடியாது. மெய்ப்பொருளும் இல்லாமல் பொய்ப்பொருளும் இல்ல ஒரு பொருளை காட்ட முடியாதனால வழி அளவுக்கு இயலாது, அனுமான அளவுக்கு இயலாது, இயலாதாகலாலும் அப்புறம் வழி அளவுக்கு இயலாதாகவே உரை அளவுக்கு இயலாது, அது ஆகம பிரமாணமாகவும் சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்ல வர பாருங்க, காட்சி அளவிற்கும் ஒத்துக்க முடியாது, அனுமானத்திற்கும் முடியாது, அனுமானத்திற்கு வராதனால ஆகம பிரமாணம் இல்லை என்பதாலும், பேய்த்தேரில் தோன்றும் நீர் மாத்திரையே அசத்தியம், காணல் நீரா இருக்கிறதுல தண்ணீர் தான் அசத்திய போலி, உள்முருளாய் தோன்றுவதாகிய பேய்த்தேர் அனிவசனமாக அமையும், அதை நாம சொல்றோம். காணல் நீர்னு சொல்றீங்களே பாருங்க, உதாரணம் காட்டுறீங்களே, அதுல தண்ணீர் வேண்டுமானால் பொய்யா இருக்கலாம், ஏன்னா அங்க போய் பார்த்தா தண்ணீர் இல்லை, அதை நினைக்க முடியாது, குளிக்க முடியாது, குடிக்க முடியாது, ஆனால் தண்ணீர் போல தெரிகிற தோற்றம் இருக்கு இல்லையா, தோற்றம் அனிர்வசனமா இல்லையே, தோற்றம் உண்மைதானே, தோற்றம் உண்மை, அது தண்ணீர் இருப்பது போல தெரிகிற தண்ணீர் தான் பொய்யே தவிர பேய்த்தேர் என்பது உண்மை. எனவே பேய்த்தேர் அனிர்வசனம் ஆகாமையால் அது ஆண்டைக்கு எடுத்துக்காட்டில் செல்லாது. நீங்க சொல்ற காணல் நீர்ன்றது சொல்றது அந்த உதாரணமே தப்பு, என்னால் தண்ணீர் தான் அசத்தியம், காணல் என்பது பொய்யல்ல அது உண்மை எல்லாமையானும். அப்புறம் மாயை அனிர்வசனம் என்பது ஒரு சமயத்தாருக்கும் கொள்கை அல்ல, மாயை என்று சொல்லுகின்ற நாங்க மாயை சொல்றோம், சைவ சித்தாந்திகள் மாயை சொல்றோம், மாயைக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோம், எது மாயை என்று சொன்னால் மா என்றால் மாய்தல், யா என்றால் வருதல், எங்கே ஒடுங்குகிறதோ அங்கேதான் பொருள் தோன்றும் என்றுதான் அந்த பொருளுக்கு பெயர் மாயைன்னு சொல்றோம். எந்த பொருளிலே ஒடுங்குகிறதோ அந்த பொருளிலே தோன்றுகிறதுன்னு சொன்னதுனால அது மாயை என்று நாம் விளக்கம் கொடுக்குறோம். எனவே மாயை ஒத்துக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அந்த அனிர்வச்சனம் யாருமே சொல்றது இல்லை, நீ ஒருவள் தான்,
மாயாவாதி நீ ஒருத்தன் தான் நிர்வசனம் சொல்றதை தவிர மற்ற யாரும் சொல்லல. கொள்கை எம்மையானும் அது ஒன்றாக வைத்து மறுக்க பார்த்தன்று என்று ஒழிகே. எனவே அதை மறுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா நீ சொல்றதெல்லாம் என்று சொல்றோம். அப்புறம் அல்லதும் அடுத்து விவர்த்தனவாதிகள் ஒன்று பிரிதொன்று போல தோன்றுதல் விவர்த்தனம் என்பார். அது அசத்தியமேயாம். ஒண்ணு இன்னொரு பொருள் போல தெரியல, கயிறு பாம்பு போல தெரியுது இல்லையா, அது அசத்தியம் என்றால் அது உண்மை அல்ல. கயிறு பாம்பாக தெரிவது உண்மை அல்ல, அது அசத்தியம். ஆனால் பிரபஞ்சம் சத்தியம் என்பது காட்சி முதலே எல்லா அளவுகளாலும் துணியப்படுதலால் உலகம் அப்படி அல்ல. இது நிலம், இது நீர், இது ஆகாயம், இது காற்று என்று தெரிஞ்சுக்கிறோம். பிரபஞ்சம் சத்தியம், அது உண்மை பொருள். காட்சி முதலிய எல்லா அளவைகளாலும் துணியப்படுதலால் அத்தன்மைத்தாகிய பிரபஞ்சம் சித்தனுடைய விவர்த்தனமாவது விவர்த்தனமாவாறு ஆண்டையதன்க. அப்ப அது அசத்தியமாக சத்திய பொருளாக தெரிகின்றது, உண்மை பொருளாக தெரிகிற பொழுது அது பிரம்மத்தினுடைய விவர்த்தனம் என்று, அதாவது அப்பிரபஞ்சம் சித்தினுடைய விவர்த்தனம், அறிவுடைய விவர்த்தனம், அறிவுடைய அத்தியாசம் என்று சொல்வது பொருந்தாது. இதனாலும் மாயை அனிர்வச்சனம் அன்று என்பதும் தெற்றென உணர்க. மாயை அனிர்வசனமாயின் அதன் காரியமாய பிரபஞ்சமும் சூன்யமாதல் வேண்டுமாகலால் நீ மாயையை சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கன்னா மாயா காரியமா இருக்கிற உலகம் இருக்கு இல்லையா, உலகமும் அனிர்வசனம் தான். உணர்வு உலகத்தையே அறி உலகம் சொல்லாது, அனிர்வச்சனம் அதுவும் சூன்யம்தான் என்று சொல்ல வேண்டும் என்று அந்த அனிர்வச்சனம் என்பதை மறுக்கிறோம். உலகம் என்பது சத்திய பொருள் என்று இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், சத்து அசத்து என்று ரெண்டு சொல் சொல்றோம் நாம, அது வடமொழிதான் இருக்கிறோம். சத்து அது அப்புறம் புரிய அதுக்காக வடமொழி சொல்றேன். சத்து அசத்துன்னு சொல்றோம். அப்ப சத்துக்கு எதிராக இருப்பது அசத்து. இந்த அசத்து என்பதற்கு மற்றவங்கெல்லாம் என்ன பொருள் கொள்றாங்க என்றால், சத்து என்றால் உள்ளது என்பதாலே அசத்து என்பது இல்லதுன்னு சொல்லிடுறாங்க, சுலபமா சொல்லிடுறாங்க. அது உள்ளதுன்னா அப்ப இல்லதுன்னு சொல்லிடுறாங்க. அங்கதான் சித்தாந்தம் ரொம்ப நுட்பமா சொல்லுகிறது, இல்லது என்று ஒரு பொருள் கிடையாது, இல் பொருள் என்று ஒன்று கிடையாது. எந்த பொருளா இருந்தாலும் இருக்கிறது, நிலையாக இருக்கிறதா நிலையில்லாமல் இருக்கிறதா, அதுதான் நாம சொல்றோம். அப்போ சத்து என்றால் நிலையான பொருள், அசத்து என்றால் நிலையற்ற பொருள் என்று சைவ சித்தாந்தம் அசத்து என்பதற்கு விளக்கம் கொடுக்குது. மற்றவங்க எல்லாம் அசத்து என்றால் இல் பொருள் என்கிறார்கள், நாம மட்டும்தான் அசத்து என்றால் நிலையில்லாத பொருள் என்று நாம சொல்றோம். அதனால விவர்த்தனம் போல் தோன்றுவது கிடையாது பிரபஞ்சம் சத்தியம். எல்லா அளவைகளாலும், காட்சி அளவையாலும் சரி, கருதல் அளவையாலும், ஆகம பிரமாணத்தாலும், அந்த அந்த பேரகிராஃப்ல பிரபஞ்சம் சத்தியம் என்பது காட்சி முதலிய எல்லா அளவைகளாலும் துணியப்படுதல் வருது இல்லையா, அந்த எல்லா அளவைகளும் அண்டர்லைன் பண்ணணும். உலகம் இருக்கிறது என்பதை எப்படி சொல்லலாம் என்றால், நாம் பார்க்கிறோம், நேரா பார்க்கிறோம், நிலம் நீர் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். எனவே அது காட்சி அளவை. அப்புறம் காற்று மேலே படுகிறது, ஆனா காற்று கண்ணுக்கு தெரியல, எனவே அது கருதல் அளவை. நெருப்பு விறகலை கடைந்தால் நெருப்பு வருகிறது, அது மறைந்திருக்கிறது, எனவே அது கருதல் அளவை. ஆகாயம் என்பதை நாம கருத முடியல, ஏன்னா அது காட்சிக்கு வரல, கருத முடியல. ஆனால் பெரியவர்கள் ஆகாயம் சொல்லியிருக்கிறாங்க, அது ஆகம அளவை. பஞ்சபூதங்கள்ல நிலம் நீர் என்பவை காட்சி அளவை, காற்று தீ காற்று என்பது கருதல் அளவை, ஆகாயம் குறை அளவை. பெரியவங்க சொல்றாங்க ஆகாயம் இருக்கிறதுன்னு சொல்றோம், அதான் எல்லா அளவைகளாலும் சொன்ன சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற அளவைகள் இந்த மூன்று தான், காட்சி கருதல் உறைதான். எனவே உலகம் என்பது காட்சி பொருளாக இருக்கிறது, உலகத்தில் இருக்கிற பூதங்கள் எல்லாம் கருதல் அளவை கருதி அடைகிறோம், ஆகாயம் என்பதை எல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எனவே அது உரை அளவை. அப்ப
அப்புறம் அதுக்கு ஓமை அளவையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அளவைகள் ஓமை ஓமை சொல்றோம், அறுத்தா பத்தியா சொல்றா இருக்குது அதெல்லாம். அதெல்லாம் இல்லை, மூன்று அளவைகளை சொன்னோம் தெரியும். எல்லா அளவைகளும் சொன்னால் உலகம் என்பது இருக்கிறது என்பதை எல்லா அளவுகளாலும் துணியப்படுதலால் அத்தன்மை தாய பிரபஞ்சம் சித்தினுடைய விவர்த்தனம் என்று சொல்ல முடியாது, சித்து பொருள் மாறி இருக்கிறது என்று சொல்ல முடியாது என்று மறுக்கிறார். அதனால் மாயை நீங்க அனிர்வசனம் சொன்னீங்கன்னா உலகமும் அனிர்வசனம் ஆயிடும், உலகத்தையும் அனிர்வசனம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படி யாரும் சொல்றது கிடையாது, உலகம் உள்பொருள் தான் என்று நாம் சொல்லுகிறோம். அற்றேல் பிரபஞ்சம் சத்தியம் என்பதற்கு பிரமாணமின்மை எடுக்கிறான். பிரபஞ்சம் சத்தியம் சொல்றீங்களே, உலகம் சத்தியம்ன்றீங்களே, அது என்ன பிரமாணம்? காட்சியே பிரமாணம் என்றால் காட்சி தானே பிரமாணம். ஏன் அப்படி சொல்றீங்களா? மாயை காட்சிக்குள்ளதல்ல, மாயை காட்சிக்குரியதல்ல, ஆனா உலகம் காட்சிக்குரியது. நீ என்ன சொல்றீங்க, பிரபஞ்சத்தை எடுத்து காட்டி சத்தியம்ன்றீங்க, மூன்று அடையாளம் சத்தியம்ன்றீங்க, ஆனா மாயை காட்சிக்கு வருதா? காட்சிக்கு வரல. எனவே காட்சிக்கு வராதனால அது பிரமாணம் அல்ல. காட்சியே பிரமாணம் என்றால் அற்றென்று பிரபஞ்சம் சத்தியம்ன்றதுக்கு காட்சி தான் பிரமாணம் சொல்றீங்கன்னா அது அல்லன்ற. காட்சியால் ரொம்ப ஒரு விஷயத்தை ஆர்கியூ பண்றான், காட்சியாலே நிகழ்காலத்து பிரபஞ்சம் சத்தியம் என்று உணரப்படுமாயினும் காலத்திலும் ஒரு தன்மை தாய சத்திய பொருள் பிரபஞ்சம் என்பது அதனால் உணரப்படாமையின் யார் இப்ப இருக்குது உலகம், இதே மாதிரிதான் உலகம் இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? மூன்று காலத்திலும் இதுக்கு முன்னா இப்படிதான் இருந்ததா, இனி பின்னால் இப்படி இருக்க போகுதா? நீங்களே திருவாசகத்துல என்ன சொல்றீங்க, மாற்றமாம் இவ்வையகம், நீங்களே சொல்றீங்க உலகம் மாறிக்கொண்டிருக்கு, நீங்களே சொல்றீங்க உலகம் மாறிக்கொண்டிருந்தால் முன்ன இருந்தது இப்பொழுது மாறி போச்சு, இப்ப இருப்பொழுது எதிர்காலத்துல மாறப்போகிறது. இப்படி மாறிக்கொண்டே நிலையில்லாமல் இருக்கின்ற ஒன்றை உள் பொருள் எப்படி சொல்றீங்க நீங்க, சத்திய பொருள் எப்படி சொல்றீங்க? சத்து என்றால் மாறாதது, சத்து என்றால் மாறாத பொருள் தானே சத்து. உலகம் பிரபஞ்சம் சத்தியம் எப்படி சொல்றீங்க? உட்காலத்திலும் ஒரு தன்மை தாகிய சத்திய பொருள் பிரபஞ்சம் என்பதனால் உணரப்படாமையாலும் அன்றியும் காட்சி அளவையாலே இது குடம் இது ஆடை என விதிமுகத்தால் காணப்படுவதன்றி, இது ஆடை என்று இது குடம் என்று என மறுதலை முகத்தால் காணப்படாமையால் அண்மையால் அண்மையாதல் உணர்ந்தன்றி வேதம் தோன்றாமையின் வேத பிரபஞ்ச உண்மைக்கு காட்சி அளவை பிரமாணம் அன்று. எவ்வளவு அழகாக பண்றான் என்றால் காட்சி அளவை என்ன பண்ணலாம், இது குடம்னு சொல்லலாம், இது ஆடைன்னு சொல்லலாம், விதிமுகம் விதிமுகம்னா விதிக்க இதுக்கு இதுக்கு பெயர் என்ன, விதிமுகத்தால் விதிக்கப்படுது, இது குடம்னு சொல்லணும், இதை ஆடைன்னு சொல்லணும் என்று விதிமுகம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப குடம் என்று சொல்லினாலே ஒரு பொருள் விதிக்கப்படுகிறது, அப்ப சொல்லினாலே குடம் என்றும் ஆடை என்றும் விதிக்கப்பட்டு தெரிந்து கொள்வதன்றி விதிமுகத்தால் காணப்படுவதன்றி இது ஆடை என்று இது குடம் என்று என மறுதலைமுகத்தால் காணப்படாமையால் இது குடம் அல்ல இது ஆடை அல்ல என்று சொல்றோம். நம்ம அப்படி சொல்லல, இது குடம் என்றும் இது ஆடை என்றும் சொல்றோம். எத்தோடய இது குடம் அல்ல, ஆடையை பார்த்து இது குடம் அல்லன்னு சொல்றோமா, குடத்தை பார்த்து இது ஆடை இல்லைன்னு சொல்றோமா? அண்மை பொருளை நாம சொல்றதே கிடையாது. அண்மை பொருளாக மறுதலை முகத்துல எதையுமே விளக்குவது கிடையாது. புத்தகம் என்றால் இது புத்தகம்னு சொல்றோமே தவிர இது வந்து எழுதுகோல் அல்ல, இது துணி அல்லன்னு சொல்றோம், அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது விளக்கம் கிடையாது. இது புத்தகம் என்று விதிமுகத்தால் சொல்லணுமே தவிர எதிர்மறை முகத்தால் எந்த பொருளையும் சொல்றது கிடையாது. ஏன் அப்படி என்றால், அது என்ன காரணம் என்றால், ஆடை என்ற ஒன்றை பார்த்திருக்கிறோம், குடம் என்ற ஒன்றை பார்த்திருக்கிறோம், இருவேறு தன்மையுடைய இரண்டு பொருளை பார்த்திருக்கிறோம் அல்லவா? பார்த்திருப்பதாலே இது குடத்தினுடைய தன்மையுடையது, எனவே இது குடம், இது ஆடை அல்ல, ஏன்னா ஆடை நான் பார்த்திருக்கோம், இது ஆடை என்றால் இது குடம் அல்ல என்று மறுதலை முகத்தால் சொல்ற பொழுது அண்மையாதல் உணர்ந்தன்றி வேதம் தோன்றாமையால் இது ஆடை அல்ல என்ற வேதம், இது அண்மை, இது குடம் அல்ல, அது அண்மை பொருள், அந்த அண்மை தெரிந்தால்தான் வேதம் தெரியும், ரெண்டு பொருளுக்கும் வேறுபாடு தெரியும். அந்த மாதிரி இது பிரபஞ்சம் எப்படி சொல்ற நீ, அப்ப இன்னொரு பிரபஞ்சம் இல்லாத இன்னொரு இருக்குதா ஒண்ணு, அது பிரபஞ்சம் அல்லன்னு சொல்லணும் ஏதாவது, இது பிரபஞ்சம் அல்லன்னு சொல்லணும், அப்படி ஏன்னா சொல்றியா, எல்லா பிரபஞ்சம் தானே சொல்ற நீ,
வேறு ஒரு பொருள் இல்லை, இது பிரபஞ்சம் அல்லன்னு சொல்றமா சொல்றது கிடையாது. எனவே பேத பிரபஞ்ச உண்மைக்கு காட்சி அளவை பிரமாணம் என்று அந்த மாதிரி ஒண்ணு காட்டுறோம். இது சார், இது குடம், இது ஆடை, நம்ம பிரிச்சு காட்டிட்டோம். எனவே வேறுபாடு தெரியும். என்ன பண்ண, இது பிரபஞ்சம், இது பிரபஞ்சம் அல்லன்னு காண்பிக்கணும். நீ அது எப்படியா காட்டுறியா? எல்லாம் பிரபஞ்சம் தானே சொல்றேன், எல்லாவற்றையும் அண்டகோளங்கள் எல்லாம் பிரபஞ்சம் தானே நீ சொல்ற, விரிந்து கிடக்கின்றதுன்னு சொல்ற இல்லையா. ஒரு பொருளை வைத்து வேதப்படாமல், வேறுபாடு இல்லாமல், விதிமுகத்தாலே இது பிரபஞ்சம் என்று சொன்னால் அது உடன்பாடு அல்ல. அது என்ன எழுதுறார், பேதம் அண்மையாதல் உணர்ந்தன்றி பேதம் தோன்றாமையால். ஒரு பொருள் இது அல்ல என்று தெரியணும், இது அல்ல என்று தெரிந்தால்தான் ரெண்டு பொருளுக்கும் வேறுபாடு தெரியும். பேதம் தோன்றாமையால் வேத பிரபஞ்ச உண்மைக்கு காட்சி அளவை பிரமாணம் என்று. இன்னொரு பிரபஞ்சம் இருக்குது என்பதுக்கு காட்சி இல்லை, காட்சியே இல்லாத போது வழி அளவே இல்லை, ஆகவும் இல்லைன்னு சொல்ல போறான். அற்றேல் அற்றேல் ஆடை குடத்தின் வேறு, குடம் ஆடையின் வேறு என்னும் காட்சி எல்லோருக்கும் ஒப்ப முடிந்ததாதலால் வேத பிரபஞ்ச உண்மைக்கு காட்சி அளவை பிரமாணம் என்றால் பொருந்தாது என்றால், ஏன்பா இப்படி சொல்ற? நீ ஒருத்தான் இப்படி கேட்கற, ஒரு பிரபஞ்சம் சொன்ன உடனே இன்னொரு பிரபஞ்சத்தை காட்டுன்ற நீ, அல்லது இன்னொரு பொருளை காட்டுன்ற. ஆனால் உலகத்துல நீ பார்த்தீங்கன்னா இது இது குடம், இது ஆடை என்று வேறுபடுத்துற பொழுது அதை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இது குடம் தான், இது ஆடை தான் ஒத்துக்கிறாங்க. நீ சொல்றது போல குடத்தை ஒப்புமை பார்த்து இது குடம் அல்ல ஆடை, அல்லது குடத்தை பார்த்து இது ஆடை அல்ல குடம், அப்படி யாரும் சொல்றது கிடையாது. விதிமுகத்தால் தான் சொல்றோம், இது குடம், இது புத்தகம், இது பேனா என்று சொல்லிட்டே போறோம். விதிமுகத்தால் சொல்றமே தவிர வேதப்படுத்தி சொல்வது கிடையாது. அதனால வேத பிரபஞ்ச உண்மைக்கு காட்சி அளவை பிரமாணம் என்று பொருந்தாருப்பா. இது பிரபஞ்சம் சொன்னா ஒத்துக்க, விதிமுகத்தால் சொன்னா அது ஒத்துக்க. பிரபஞ்சம் இல்லாத ஒண்ணு சொன்னா அதுதான் நான் ஒத்துக்குவேன். பிரபஞ்சத்தை காட்டு, பிரபஞ்சம் இல்லாத ஒண்ண காட்டு, அப்பதான் ஒத்துக்கறேன்னா. ஒருத்த இதான் குடம்னு சொன்னா அதை ஒத்துக்கணுமே தவிர, குடம் இல்லாத ஒன்றை காட்டு, இல்ல ஆடையை காட்டு, அப்பதான் இந்த குடம் ஒத்துக்கணும்னா அப்படியே சொல்றோம். அது உலகியல் கிடையாது. அதனால் அத்தன்மை தாகிய காட்சி சவிகற்பமாதலால் நான் மறுக்கிறான். நீ சொல்ற காட்சி சவிகற்ப காட்சி என்றால் வேறுபாடு உள்ள காட்சி. அதனால் சவிகற்பமெல்லாம் மயக்கமாகலால் என்க, அதுவும் அவன் சொல்றது. நமக்கு பேதப்படுகின்ற எல்லாம் மயக்கம்ட்டான். இன்னொரு பொருளுக்கும் ஒரு ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் உள்ள வேறுபாடு பேதம் இருக்கு இல்லையா, அது மயக்கம்ன்றான். பொருள் எல்லாம் ஒன்றுதான், அதை மயக்கம் என்று சொல்றான். மயக்கமாதலால் என்க வேத பிரபஞ்ச உண்மைக்கு காட்சி அளவை பிரமாணம் என்றாகவே, இன்னொரு பிரபஞ்சம் இருக்கிறது என்பதற்கு காட்சி காட்ட முடியாது என்னவே, அவினாபாவனாகிய ஏது உணர்வுக்கு இடமின்மையால் வழியளவை பிரமாணம் என்று. அவ்விரண்டிற்கு மாறுபாடு ஆகிய பொருளின் ஆகம் அளவையும் பிரமாணம் ஆகாது. என்ன சொல்றாவே, அவினாபாவம் என்று சொன்னால் விட்டு நீங்காம், அவர் ஒரு பிரபஞ்சத்தை விட்டு நீங்காத ஒரு புள்ளியாக சொல்லணும், அதுவும் கிடையாது. காட்சி அளவையும் காட்ட மாட்டேன் சார், இதுதான் பிரபஞ்சத்தை, இன்னொரு புள்ள இது பிரபஞ்சம் அல்லன்னு காட்டணும், அது ஒன்னாலும் முடியல. சரி, விட்டு நீங்காமை கருத வேண்டும் என்றால், கருதி அறிய வேண்டும் என்றால் புகை இருப்பது போல ஏதாவது ஒரு அவினாபாவம் இருக்கணும். விட்டு நீங்காத ஒரு பொருள் பிரபஞ்சத்தை விட்டு இருக்கணும், அதுவும் கிடையாது. அவினாபாவும் கிடையாது பிரபஞ்சத்திற்கு. எனவே அனுமான பிரபாவம் இல்லை. காட்சி அளவைக்கும் ஒத்துக்கல, அனுமானத்துக்கு ஒத்துக்காத்தினால அனுமான ஆகம பிரமாணம் இல்லை. அதுக்கு இரண்டு இரண்டுக்கு மாறுபோடாக ஆகம அளவையும் பிரமாணம் அன்று என்று, பிரபஞ்சம் என்பதற்கு காட்சி அளவையும் அல்ல, அனுமான அளவும் அல்ல, ஆகம அளவும் அல்ல, எனவே அது அனிர்வச்சனம். இந்த மூன்று தானும் சொல்லணும், இந்த மூன்றும் சொல்லாமல் இவையெல்லாம் அனிர்வச்சனம் என்று அவர் வாதம் பண்றார். அவர் வாயாவாரத்தில் அந்த வாதம் பண்றார். ரொம்ப நுட்பமாக தான் அவங்க வாதம் பண்றாங்க. அந்த வாதம் பண்ணதே அது நாம் மறுக்கிறது ஈஸியாக மறுத்துடுறோம். ரொம்ப நுட்பமாக சொல்றாங்க. அதாவது இந்த பொருள் என்று நீ எப்படி உணர்கிறாய் என்றால், மற்ற பொருள் அல்ல என்று நீ உணர்றியா, வேதத்தை தெரிந்துதான் இது பொருள்றியா. அது அவங்க சொல்றது. நமக்கு எப்படி அறிவு வருகிறது என்றால், இது புத்தகம் என்ற உணர்வு எப்படி வருகிறது என்றால், புத்தகம் அல்லாதவற்றையெல்லாம் பக்கத்தில் பார்க்கணும், மற்றெல்லாம் நமக்கு நினைவு வருதான். அதெல்லாம் நினைவு வந்து அந்த மாதிரி இல்லை அல்லவா, அப்ப இதுதான் புத்தகம் என்று இதற்கு மாறான பொருள்கள்லாம் நமக்கு நினைவு வந்து அதையெல்லாம் விலக்கி விட்டு
விதிமுகத்தால் இது புத்தகம் சொல்றோம். அப்ப பேதம் வரணும் முதல்ல, பின்னால் சொல்ல போறாரு. வேத உணர்ச்சி முதல்ல வரணும், அந்த பின்னால் தான் அவேத உணர்ச்சி வரும் என்பது அவருடைய கொள்கை. அதை நம்ம அடுத்த பேரால பார்க்கலாம். இன்றைக்கு அதோட நம்ம இன்னைக்கு நிறுத்தி வைக்கலாம். மாயாவாதத்துல மெய்ப்பொருளும் அல்ல பொய்ப்பொருளும் அல்ல என்று அனிர்வசனம் சொல்லி, உலகம் அனிர்வசனம், பிரபஞ்சம் என்பது அன்னிவசனம். ஏனென்றால் இன்னொரு பிரபஞ்சத்தை காட்ட முடியாது, வேத பொருளை காட்ட முடியாது, பிரபஞ்சத்திற்கு மாறாக இன்னொரு பொருளை காட்ட முடியாது. எனவே காட்சி அளவைக்கு வராதனால அனுமான அளவைக்கு சொல்ல முடியாது. காட்சிக்கு அனுமானத்துக்கு இல்லாததுனால ஆகமும் அதற்கு ஆகாது, ஆகமும் பிரமாணம் அல்ல என்று மாயாவாதிகள் அந்த வாரத்தை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதுவரை நாம் நிறுத்துவோம். அடுத்த வாரம் தான் நம்ம அதை பார்க்கணும். வேற சந்தேகம் அன்பர்களுக்கு சந்தேகம் தான் கேட்கலாம். இது நாளைக்கு வகுப்பு நமக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் திருமணத்துக்கு போகிறோம் காஞ்சிபுரத்துக்கு, அதனால நாளைக்கு வகுப்பு நமக்கு இல்லை. அதை இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது இருந்த மாதெல்லாம் ஒரே கல்யாணம் திருமணம் எல்லாம் போயிட்டு நிறைய எதையும் மறுக்க முடியல, ஒரு நெருக்கமான உறவாக இருக்குது. அதனால இப்போ இன்றைக்கு என்னுடைய குடும்பத்தில் போயிடுறாங்க, மாலை ரிசப்ஷன் போயிடுறாங்க. நாம் இன்னைக்கு வகுப்பு விட முடியாதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வகுப்பு முடிச்சு நாளைக்கு காலையில் நான் ஒன்று போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு மட்டும் வகுப்பு நமக்கு இல்லை, நான் பாலசாருக்கு சொல்லிடுறேன். அந்த ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம், இல்லை என்றால் செய்யலாம். சார் அருமை, பட் ஆனா ஆக்சுவலா கொஞ்சம் டீப்பா இருக்கு, ரொம்ப ரொம்ப. ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க மாயாவாதத்தை பத்தி சொல்றாரு, ஆதிசங்கரனும் முன்னாடி இருந்த அந்த அதையும் அவர் வந்து அது வந்து எஸ்டாப்லிஷ் பண்றாரு 6th century அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி சிற்பமும் முன்னாடியே இருக்கு, அதை தான் நம்ம வந்து இவங்க தேவாரத்துல சொல்றாங்கன்னு சொல்றீங்க. இது வந்து பட் ஆக்சுவலா இது கொஞ்சம் ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்சஸ் தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து புத்தகம்னு சொல்றோம் அப்படின்றது வந்து அது அப்ப எல்லா தாட்ஸும் வந்துட்டு அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு கரெக்டா அந்த புத்தகம்னு மட்டும் நம்ம சொல்றோம். அது அது இல்ல இல்ல, நான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு நான் வந்து புரிஞ்சு சரியான்றதுக்காக நான் இல்ல இல்ல ரைட்டா அவங்க சொல்ற மாயாவாதி என்ன சொல்றாங்க. இப்ப நாம என்ன சொல்ல போறோம், இது புத்தகம்னா புத்தகம் எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் புத்தகம், இதெல்லாம் புத்தகம் அல்ல, அதெல்லாம் புத்தகம் அல்ல, இதான் புத்தகம் நான் சொல்றோம் அப்படி சொல்லல. ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய வடிவம், அதனுடைய இயல்பு, அதை வச்சுதான் வேறுபாடா ஒரு பெயர் சொல்லியிருக்கிறோம் நாம இல்லையா. எல்லாவற்றுக்கும் எப்படி பெயர் வச்சிருக்கோம்னா, அதனுடைய தன்மை வைத்தோ ஏதோ ஒரு பொருள் வந்து பெயர் வந்திருக்கு நமக்கு. விதிமுகம், விதிமுகம், அது விதிமுகன்றா, விதிக்கப்பட்டது. சிவஞான போதம் பக்கத்துல திருக்குறள் புத்தகம் இருக்குது, ரெண்டு புத்தகம் தான், ரெண்டு புத்தகம் தான். ஆனால் இது திருக்குறள், இது சிவஞான போதம் எப்படி வேறுபடுத்துறோம்? அந்த திருக்குறள் என்பது வேற அர்த்தம் பொருள் சொல்லுது, இது வேற ஒரு பொருள் சொல்லுது. அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி தன்மை இருக்கு, தனித்தனி இயல்பு இருக்கிறது. அதனால அந்த பெயரை மாத்தி சொல்றோம். அது அது மற்ற பொருளை கம்பேர் பண்ணி நாம சொல்றது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி அல்ல, மற்ற பொருளை எல்லாம் வேறுபடுத்துகிறாய், இது ஆடை என்று தெரிந்ததால் தான் இது குடம் என்று தெரிகிறது, இது குடம் என்று தெரிவதால் தான் இது ஆடை என்று தெரிகிறது. ஏன்னா குடத்தினுடைய தன்மை ஆடையில இல்ல, ஆடையினுடைய தன்மை குடத்தில் இல்லை என்று அவன் சொல்றான். அப்படி நம்ம பிரிச்சு பார்க்கல, அது நம்ம மைண்ட் அப்படி கிடையாது. அப்படியே எடுத்துக்கிறது தான் தவிர, கம்பேர் பண்ணி சொல், கம்பேர் பண்றது வேற இருக்கு. கம்பேர் பண்ணலாம், எப்ப கம்பேர் பண்ணலாம், கயிறு பாம்புன்றோம், அவங்களே சொல்றாங்க கயிறு பாம்புன்றாங்க, அங்க நம்ம கம்பேர் பண்றோம். ஏனென்றால் இது கயிறா அல்லது பாம்பான்னு உடனே சொல்றோம், ஏன்னா பாம்பு போல வளைஞ்சு கிடக்குது, பாம்பு போல மெலிசா கிடக்குது. அப்ப அங்க கம்பேரிசன் வருது நமக்கு. கம்பேரிசன் வந்தோடனே இல்ல இல்ல இது பாம்பு அல்ல கயிறு தான் என்று முடிவு பண்ற இல்லையா. அந்த மாதிரி இடங்களில் கம்பேரிசன் உண்டு, கம்பேரிட்டிவா பார்க்கலாம். எல்லா பொருளையும் கம்பேரிட்டிவா பார்க்கல. ஒரு புதிய பொருளா இருக்கு, இப்ப பார்க்கிறோம், ஒரு நாவற்பழத்தை பார்க்கிறோம், ஒரு அழகான பாட்டு ஒண்ணு உண்டு, விவேக சிந்தாமணி ஒரு பாட்டு உண்டு. அதாவது
சோலையில ஒருத்தி நடந்து போனாலாம், நான் பாட்டை விட்டுறதுக்கு அர்த்தத்தை சொல்றேன், சோலையில நடந்து போகிறாள், கீழே வந்து நாவற்பழம் விழுந்து கிடக்குது, நாவற்பழம் விழுந்து கிடந்தனால அந்த நாவற்பழத்தை எடுக்கிறான், நாவற்பழத்தை எடுத்து கையில வச்சாலும் அப்படி கையில வச்சு பார்க்கிற பொழுது அது நாவற்பழம் அல்ல, கருமையா இருக்கிற வண்டு, அது கருமையா இருக்கிற வண்டு, கருப்பா இருக்கிற வண்டு. அது கையில வைத்த உடனே அந்த உடம்பு கையில சூடு இருக்கு இல்லையா, சூடுபட்ட உடனே தேனை தேனை உண்டு மயங்கி கிடந்த அந்த கரு வண்டு இருக்கு இல்லையா, அது டக்கு கண்ணம்ப லேசா கண்ணை திறந்து பார்த்தான், கண்ணை திறந்து பார்த்த உடனே குறிஞ்சி தானே பாக்குறாவோ, பார்த்த உடனே அவளுடைய முகம் இருக்கு இல்லையா, அது நிலவு போல தெரியுதா, அடடா ராத்திரி வந்துடுச்சோ, இந்த தாமரை கை தாமரை, எனவே தாமரை முடிக்குமோ என்று நாம தாமரையில படுத்து தூங்கிட்டோம் என்று உடனே அந்த வண்டு பறந்து போயிட்டான். தேன் நுகர் வண்டு அது ஒரு பாட்டுக்கு பறந்து போச்சான். அது பாட்டு எப்படி முடிக்கிறாருன்னா, தேன் நுகர் வண்டு சம்புவின் தானதை சம்புவின் கனி என்று, சம்புன்னா நாவல் படம், தானதை சம்புவின் கை என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தாள், வானூர் மதியம் வந்தது, அடடா சாயங்காலம் ஆகி போச்சு, இளவு வந்து வானூர் மதியம் வந்தது என்று அஞ்சி போனது வண்டுனா, வேக பறந்துதான் அவ என்ன சொல்லலாம், பறந்தது பழமோ புதுமை என்றாள், அடடா பழம் பறக்குதே என்னாலாம் பழம் அல்லது நாவற்பழம் அல்ல வண்டுதான், ஆனா வண்டை நாவற்பழமாக கருதுறோம் இல்லையா, பறக்கிற பொழுது ஓ பறக்கிறது அல்லவா என்று சொன்னால் அப்ப அது வண்டு தான் தெரியணும், அப்ப கூட அவளுக்கு தெரியலையா என்னடா பழம் பறக்குது இந்த ஊர்ல என்று, பறந்தது பழமோ புதுமை என புகழ்ந்தால் ஒரு பாட்டு உண்டு. அது போல கம்பேர் பண்ற பொழுது சிலவற்றை தேவைக்காக கம்பேர் பண்ணலாம், அது வரும், எல்லா பொருளையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்றது கிடையாது, நீங்க சொல்றதுதான், நீங்க சொன்ன விஷயம்தான், பேத பொருள் அபேத பொருள் சொல்லி விதிமுகத்தால் காணப்படுவதுதானே தவிர மறுதலை முகத்தால் நாம் காணப்படவில்லை பொருள் எல்லாம், அது உண்மை. வெரி குட், சூப்பர். அப்புறம் அந்த சார் அந்த சித்தாந்த சைவ சித்தாந்தம் சொல்லும் போது முடிந்த பிரிவுன்னு சொல்லுவே இல்லை, நான் வந்து அப்ப கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன், அப்ப அந்த ஏகா போது அதுவும் முடிந்த முடிவு, அது அந்த ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லியிருந்தேன் ஏதோ, அப்ப நான் எழுதிக்கல, அதுல வந்து இந்த மாதிரி ஏகாரம் சொல்லும் போது சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவுன்னு சொல்லி ஃபைனல் கன்க்ளூட் எவ்ரிதிங் டிஸ்கஸ்ட் டிபேட்டட் ஆல்ரெடி அல்டிமேட்டம் அப்படி, அது அது மாதிரி ஏதோ எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு கோட் எக்ஸாக்ட்லி, பட் அதாவது அந்த முதல் முதல் சூத்திரத்துல அவன் அவள் அது என்ற முதல் சூத்திர சங்கார காரணாயுள்ள முதலையே முதலாக உடைத்துன்னு வரும், கரெக்ட், அந்த முதலையே என்ற ஏகாரம் இருக்கு இல்லையா, கரெக்ட், அது அழிக்கின்ற கடவுள் தான் அவன் தான் என்று தேற்ற ஏகாரமா சொல்றோம், அது பிரிநிலை ஏகாரம் சொல்லி மற்ற மூன்று பிரிநிலை தேற்றல பிரிநிலை, அது பிரிநிலை ஏகாரம் நம்ம சொல்லுவோம், மற்ற கடவுள் எல்லாம் படைக்கின்ற கடவுளோ காக்கின்ற கடவுளோ கடவுள் அல்ல முதல் அல்ல, சங்காரன் தான் முதல் என்று சொல்ற பிரிநிலை ஏகாரம் சொல்றோம், அது போல இங்க நாம் சொல்றோம், நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்றால் அது பிரிநிலை ஏகாரம் என்று, அது இலக்கணத்துல ஏகாரம் இப்படிதான் வரும்னு சொல்றாங்க, ஏகாரம் என்றால் தேற்ற பொருள்ல வரலாம், இனா பொருள்ல வரலாம், பிரிநிலை பொருள்ல வரலாம், அசைநிலை பொருள்ல வரலாம் இருக்குது, அவசியம் இல்லை, ஐயம் இல்ல அங்க வீடுவே தருகின்ற ஞானம் ஞானம் தானே தரும், அங்க என்ன ஐயம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, சந்தேகம் வரல, எனவே அது தேற்ற ஏகாரம் அல்ல, அதுக்கப்புறம் அசை என்று சொன்னால் அசை சொல்லும் அல்லது அசை சொன்னா ஞானமே ஞானத்தை ஏகாரத்தை எடுத்துட்டா ஞானம் ஞானம்னு வரும், ஞானம் ஞானம் வந்தால் ஒரே பொருள் ஒரே சொல்லு இரண்டாவது ஏன் சொல்றா, ஞானம் சொன்ன போறாதா, நன்னிலை பெறுகின்ற ஞானமே ஞானம்னு சொன்ன போறா, ஞானமே ஞானம் ஞானம் ஞானமே ரெண்டு சொல்லணும், எனவே ஏகாரம் அசைன்னு சொல்ல முடியாது, வினாவும் கிடையாது, அது வினா பொருளாகவும் இல்லை, அதனால் அது பிரிநிலை ஏகாரம், இது நல்ல இலக்கணத்தை வைத்து நல்ல வாதம் பண்ற, அதனால பாஷ்யம் படிக்கிற பொழுது இலக்கணம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும், நம்ம அறியாம நம்ம இலக்கணம் நம்ம தெரிஞ்சுக்கணும்,